செந்தமிழே உயிரை நருந்தேனே, செயலினை மூச்சினை உனக்களித்தேனே, நைந்தாயெனில் நைந்து போகும் என் வாழ்வு, நன்னிலை உனக்கெனில் எனக்கும் தானே. அன்னை தமிழுக்கு என்னுடைய தலைதாழ்த்திய வணக்கம். தென்கிழக்கு ஆசியாவில் தமிழரின் வாழ்வும் வரலாறும், இதை நான் உரைப்பொழிவாக தான் செய்கின்றேன். காட்சிகள் ஒன்று உங்களுக்கு காட்டவில்லை, இருந்தாலும் அது உங்களுக்கு ஈர்க்கும் என்று நான் நினைக்கின்றேன். மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு ஆவலோடு நீங்கள் வந்திருக்கின்றீர்கள், அதுவே எனக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்துகிறது. இந்த எதிர்பார்ப்பும் ஆவலுக்கும் எந்த வகையான ஏமாற்றமும் நாம் செய்துவிடக்கூடாது என்பது. ஆனால் இது தொடர்பாக நான் 2000 செம்பருத்தி, அப்பொழுது செம்பருத்தி இதழ் மாதிகையாக வந்து கொண்டிருந்த காலகட்டம், அந்த செம்பருத்தியிலே கணபதி கணேசன் என்கின்ற அந்த செம்பருத்திக்கு அப்பொழுது ஆசிரியராக இருந்தவர் அவர்தான் ஈழத்து பெருமகன். நம் மீது மிகுந்த அன்பு கொண்டவர், நல்ல உள்ளம், ஒவ்வொரு மாத பொழுதும் திங்கள் பொழுதும் விடமாட்டார், விடாப்படியாக இருந்தது ஏதாவது ஒரு கற்றி எழுதியே தீர வேண்டும் என்று என்னை கட்டாயப்படுத்தி எழுதச் சொல்வார். அதனால் நான் எழுதினேன், தொடர்ச்சியாக எழுதி கொண்டிருந்தேன். அப்பொழுது 2000 இந்த ஓர் 1000 முடிவுற்ற காலகட்டம், இந்த தென்கிழக்கு ஆசியாவில் தமிழரின் வாழ்க்கை வரலாற்றை பற்றி ஒரு கட்டுரை ஒன்று எழுதுங்கள் என்று என்னை கேட்டுக்கொண்டார்கள். நான் அது நிமித்தமாக நான் எழுதிய கட்டுரை அன்றே அந்த தென் செம்பருத்தி இதழில் வந்தது. அதை ஒரு சிறு கையடக்க நூலாகவே நான் வெளியிட்டேன். அதனுடைய வெளிப்பாட்டைத்தான், அதனுடைய விளக்கத்தை தான் இங்கு நான் கூற விரும்புகின்றேன். அதன் பிறகு வேறு பல சான்றுகளும் விளக்கங்களும் எனக்கு வியக்க வைக்கின்ற வகையிலே, மகிழத்தக்க வகையிலே தமிழரின் கால்பதிப்புகள் இந்த வட்டாரத்தில் எவ்வளவு ஆழமாக பதிந்திருக்கின்றன என்பது நமக்கு தெரிய வந்தது. இந்த மாணவர்கள்லாம் அதில் தெரிஞ்சு கொள்ளணும், நம்ம யாரு, நம்ம முன்னோர் யாரு, நம்ம பாட்டம் பூட்டம் அங்கே எழுதியிருக்காங்கள்ல, ஓட்டம் பூட்டம் பாட்டம்லாம் எழுதியிருக்காங்கல்ல, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவர் ஓட்டம் என்ன சொன்னார், பூட்டம் என்ன சொன்னார், பாட்டம் என்ன சொன்னார், தாத்தா என்ன சொன்னாருன்னு இல்லைங்களா. அடுத்து தாத்தா யார்கிட்ட சொல்ல போகிறாரு, அப்பா கிட்ட சொல்ல போகிறாரு. அப்பாவுக்கு ஒரு வினா, நீ உன் பிள்ளைகிட்ட என்ன சொல்ல போகிறேன்னு. பிள்ளைங்களுக்கு ஒரு வினா, உங்கள் பிள்ளைகளுக்கு நம்மளை எப்படி அடையாளப்படுத்த, எதிர்காலத்தில் எப்படி அடையாளப்படுத்த போகிறீர்கள், நாம் யார், எப்படிப்பட்ட மரபுக்கு சொந்தக்காரர்கள், எப்படிப்பட்ட வரலாற்று பெருமைக்குரியவர்கள் என்பதை நான் கட்டாயம் நீங்கள் முதலில் அறிந்து கொள்ள வேண்டும், மாணவர்கள் அறிந்து கொள்ள. எனக்கு மாணவர்கள் வந்தது மிகப்பெரிய மகிழ்ச்சி. ஏன்னா அதிகமாக நான் மாணவருக்கு தான் வகுப்பு நடத்தி கொண்டிருக்கிறேன், எதிர்கால தலைமுறை இல்லையா. எனவே தமிழர்கள் 1000 முன்பதாகவே இந்த உலகத்தில் நாகரிகத்தை உருவாக்கிய பெருமைக்குரிய ஒரு பழம்பேரினம். இது பழம்பேர் இனம் என்பதற்கு சில எடுத்துக்காட்டுகளை சொல்லலாம். உலகத்தில் பழம்பேர் இனங்கள் என்பதற்கு அந்த நான் அந்த கண்காட்சியில் போடுகிற பொழுது அவங்க வெளியிட்டிருக்கிறார்கள், 2 இனங்களை காட்டியிருக்கிறார்கள். ஒரு இனம் தமிழ் இனம், மற்றொரு இனம் சீனனத்தை காட்டியிருக்கிறார்கள். பெரியோர்களே, சான்றோர்களே, உலகத்திலே அந்நியவர்கள் எல்லாம் ஏனை இனத்தாரை பார்த்து எப்படி விழித்தார்கள் தெரியுமா? ஆங்கிலேயர்கள் மற்றவர்களை பார்த்து மிலேச்சர்கள்னா, அரபுக்காரர்கள் மற்றவரை பார்த்து எப்படி சொன்னா பிற்காலத்தில் காஃபீர்னா, அவனுடைய மொழியில் காஃபீர் என்று இழிப்பான், பழிப்பான். இந்த நாட்டில் நாம் மற்ற மூவின மக்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த சீனர்கள் மற்றவர்களை பார்த்து எப்படி சொன்னார்கள் உங்களுக்கெல்லாம் இந்த மலேசியாவில் உள்ள அன்பர்களுக்கு தெரியும். தமிழகத்திலிருந்து எத்தனை பேர் வந்திருக்கீங்க எனக்கு தெரியவில்லை, ஐயாவை எனக்கு தெரிகிறது. ஆனால் மலேசியாவில் உள்ள அன்பர்களுக்கு தெரியும், சீனர்கள் மற்ற இனத்துக்காரர்கள் குறிப்பாக நம்மளை பார்த்து என்னென்னு சொல்லுவான், என்ன நினச்சாங்க. பிள்ளைங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை, பெரியவர்களுக்கு தெரியும். ஏன்னா நான் சீன சிற்றூர் அந்த அந்த இதிலே வாழ்ந்தவன், அவங்களோடு இருந்தவன். அதனால் அவங்க வீட்டு பக்கம் போனால் போதும் என்னென்னு சொல்லுவான், என்னென்னு சொல்லுவானா, மாமா மாமா கிளிங்கா கோய் லைலோ, கிளிமா கிளிங்கா கோய் லைலோன்னுவான், கிளிங்கா கோய் லைலோன்னுவான். ஐயா அவங்களெல்லாம் தெரியுதா கிளிங்கா கோய் தெரியுமா, கிளிங்கான்னு சொல்லுவான், கிளிங்கான்னு கலிங்கர் கிளிங், அதான் கிளிங்கான்னு சொன்னா. குயினா தெரியுமா என்னன்னு, குயினா பேய். அவர்களை பொறுத்தவரை மற்றவர்கள் குறிப்பா நாம் அவர்களுக்கு பேயாக தான் தெரிந்தோம், அவர்களுக்கு நாம் பேயாக தெரிந்தோம். ஆரியர்கள் நம்மை பார்த்து என்ன அழைத்தார்கள், எப்படி சொன்னார்கள், அவருடைய மனுஷமணி சாத்திரத்திலும் வேத இதிகாசங்களையும் என்ன எழுதி வச்சிருக்கிறான், எப்படி அரச அரக்கன், அரக்கன் எழுதி வச்சிருக்கிறான், தஷ்யூன் எழுதி வச்சிருக்கிறான், ராட்சசன் எழுதி வச்சிருக்கிறான், அதை விட மேலாக 4 ஜாதிக்காரனான் சொல்லி சூத்திரன் எழுதி வச்சிருக்கிறான். பிராமண சத்திரிய வைசிய சூத்திரன், பிரம்மாவின் முகத்திலிருந்து பிறந்தவன் பிராமணன், பிரம்மாவின் தோளிலிருந்து பிறந்தவன் சத்திரியன், பிரம்மாவின் தொடையிலிருந்து அல்லது வயிற்றிலிருந்து தொடையிலிருந்து பிறந்தவன் வைசியன், பிரம்மாவின் அடிப்பாதத்திலிருந்து பிறந்தவன் யார், சூத்திரன். அதான் பெரியார் கேட்டார்.
ஆனால் பஞ்சமன் சண்டாலான்னு ரெண்டு பேர் இருக்காங்களே அவங்க யா எப்படி பிறந்தாங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு சொன்னார். அவன் தான் ஒழுங்கு அவங்க அப்பா அம்மாவுக்கு பிறந்தானோ அப்படின்னாரு. இது பெரியாருடைய அந்த வாதமா. இப்படி பிறப்புகளை தமிழர்களை பார்த்து எழுதி வச்சிருக்கலாம். ஏன்னா நான் மாணவ தர்ம சாஸ்திரம் மனுஷமி சாஸ்திரம் இதை பார்த்துகிற பார்க்கின்ற பொழுது அதில் ஒரு கருத்து வரும். அதில் யாரை சூத்திரலாம் குறிப்பிட்டா திராவிடர்கள் சூத்திரர்கள்னு எழுதி வச்சிருக்கிறான். அப்படி எழுதி வச்சிருக்கிறான். இன்றைக்கு திராவிடர்கள் பார்வை நேற்று ஐயா திருச்செருநார் குறிப்பிட்டது போல ஏதோ திராவிடனா திராவிட கட்சிக்காரன்ற பார்வை இன்னைக்கு வந்து விட்டது. ஆனால் திராவிடம் என்பது என்ன? தமிழனை பார்த்து அவன் கூறிய சொல் தான் திராவிடன். ஏன்னா இந்த வடநாட்டுக்காரர்களுக்கு நம்முடைய மொழியை உச்சரிக்க இயலாது. எப்படி பனிக்கட்டி வாயில் நீங்கள் போட்டுக்கொண்டு நீங்கள் சொல்வீர்கள் எப்படி உச்சரிக்க முடியும்? பனிக்கட்டினா தெரியுமா ஐயா? பனிக்குழைவு ஐஸ்கிரீம் நீங்கள் சாப்பிட்டு ஒரு சொல்ல சொல்ல பாருங்க, குளரும். தெளிவாக உச்சரிக்க முடியாது. அதுபோல தமிழ் சொற்களை அவர்களால் தெளிவாக உச்சரிக்க முடியவில்லை. எனவே படியை பிரதி என்று சொன்னான், மெதுவை மிருது என்று சொன்னான், மதங்கத்தை மிருதங்கம் என்று சொன்னான், பவளத்தை பிரவாளம் என்று சொன்னான். அதுபோல தமிழரை தமிழம் என்ற சொல்லை திரமிழர் என்றான். திரமிழர் அப்படியே மருவியது. திரமிழர் திறமிடர் திறமிடர் திரவிடர் திரவிடர் திராவிடர் என்று மருவியது. இதைத்தான் கால்தோல் அவர்கள் அவருடைய திராவிட மொழிகளின் ஒப்பிழக்கணம் என்ற நூலிலே அப்படியே எடுத்தாளுகிறார். அவர் சொல்கிறார், திராவிடம் என்ற சொல் இங்கு இவர்களை குறித்தாலும் கூட நான் ஒட்டுமொத்தமாக தமிழ் மொழியிலிருந்து தமிழ் மொழியிலிருந்து பிரிந்து போன மொழி சொல்லவில்லை. இந்த மொழி குடும்பங்களை விழிப்பதற்கு பொதுவான ஒரு சொல்லை நான் கையாள விரும்புகிறேன். அதற்கு இந்த திராவிடம் என்ற சொல் பொருத்தமாக இருக்கும் என்று சொல்லி அவர் தான் முதன் முதலாக என்ன செய்கிறார் என்றால் திராவிட மொழி குடும்பம் என்று பெயர் சூட்டுகிறார். இல்லைங்களா? அதற்கு முன்னால திராவிடம் என்பது யாரை அவன் குறித்து சொன்னானா? திரிபடைந்த ஒரு சொல், திரிந்து போன ஒரு சொல். தமிழர் என்பதை திராவிடம் என்பது என்று வடவர்கள் சொன்னார்கள். நேற்று அவர் குறிப்பிட்டது போல திருஞான சம்பந்தரை பார்த்து, நீ பாட்டெல்லாம் தேவாரத்தை தமிழ் எழுதிட்ட, நீ நம்ம புள்ள, நீ யாரு? நீ பிராமண புள்ள. ஆனா நீ எந்த மொழி எழுதியிருக்க? நீ எதற்காக பாட வேணும்? நீ எதற்காக உழைக்க வேணும்? ஆனால் தமிழில் போய் எழுதியிருக்க. அதனால் நீ ஏன் புள்ள இல்லை, நம்ம புள்ள இல்லை, எங்கள் புள்ள இல்லை, நீ திராவிட சிசு அப்படின்னார். இல்லைங்களா? இதெல்லாம் நம்ம வரலாற்றில் பதிவாக இருக்கிறது. எனவே தமிழரை பார்த்து குறித்த சொற்கள் அவர்கள் சூத்திரர்கள் என்றார்கள், அசுரர்கள் என்றார்கள், ராட்சசன் என்றார்கள். நான் தலைவர் பிரபாகரனை சந்தித்தேன் 2003 அவரை சந்திக்கின்ற பொழுது அவர் சொன்னார், இந்த புராணங்கள்லையும் இதிகாசங்கள்லையும் தமிழனை பார்த்து என்னென்னு குறிப்பிட்டிருக்கான் தெரியுமான்னு கேட்டார். சொல்லிட்டு சொன்னார், அரக்கன்றான், அசுரன்றான். அவன் யாரை பார்த்து சொன்னான்? யாரை பார்த்து சொன்னார்? கையை வச்சுட்டு யாரை பார்த்து சொன்னான் அப்படின்னு மீசையை வச்சு காட்டினார். நம்ம பார்த்து தான் சொன்னான், தமிழனை பார்த்து தான் சொன்னான், அசுரன் அரக்கன்னு சொல்லி. எனவே அப்பாறு இழித்தும் பழித்தும் பேசி கொண்டிருந்த காலகட்டத்திலே அதற்கும் பல நூறு 1000 முன்பதாக தமிழன் மற்றவரை பார்த்து என்ன தெரியுமா சொன்னா? என்ன சொன்னா? யாதும் ஊரே யாவரும் கேளிரும். இந்த பரந்த மனப்பான்மைக்கு இந்த உலகத்துல தமிழனை தவிர ஈடு கொடுக்க வேறு யாரு முடியும்? யாதும் ஊரே யாவரும் கேளிர், யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம், நான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம். இந்த உலகமெல்லாம் இந்த இன்பத்தை பெறட்டும், நான் மட்டுமே இந்த இன்பத்தை பெற்றிருக்க கூடாது. 2000 முன்னால் வள்ளுவன் செல்கர் சொல்கிறான், பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை, உனக்கு ஒன்று கிடைத்தால் நீ மட்டுமே உண்ணாதே பகுத்துண்டு வாழ் என்றான். புறநானூற்றில் ஒரு அருமையான பாடல் இருக்கிறது, குழந்தைகள் தெரிந்து கொள்ள வேண்டும். எனக்கு நீங்கள் குழந்தைகள் தான். புறநானூற்றில் உள்ள பாடல், புறநானூறு அரிய நூல், நம்முடைய மெய்யியல்களை தத்துவங்களை ஃபிலாசபி என்று சொல்லப்படுற நம்முடைய மெய்யியல்களை விளக்குகின்ற தொகுப்பாக இருக்கின்ற ஒட்டுமொத்தமான அடையாளமாக இருப்பது நம்முடைய தொல்காப்பியமும் நம்முடைய திருக்குறளும். தொகுப்பாக இருப்பது புறநானூறு, போய் பார்க்க வேண்டும், புரட்டி பார்க்க வேண்டும். எவ்வளவு பெரிய செய்திகளை அந்த புறநானூற்றில் அந்த புலவர்கள் தொகுத்து வைத்திருக்கிறார்கள் தமிழுடைய வாழ்வியலை. அதில் ஒரு பாடல் வருகிறது, உண்டால் அம்ம இவ்வுலகம் இந்திரர் அமிழ்தம் இயைவதாயினும் இனிதென தமியர் உண்டலும் இளரே. பிள்ளைகள் நான் விளக்கிறேன், முனிவு இளர் துஞ்சலும் இளர் பிறர் அஞ்சுவது அஞ்சு புகழனின் உயிரும் கொடுக்குவர். இவ்வளவு பெரிய உயிரிய சிந்தனை என்ன? உண்டாலம்ம இவ்வுலகம் இந்திரர் அமிழ்தம் இயைவதாயினும் இனிதென தமியர் உண்டலர். சாகா மருந்து சாப்பிட்டா சாகவே மாட்டோம், அதான் அமிழ்தம். அப்படிப்பட்ட அமிழ்தம் உங்களுக்கு கிடைக்கிறது, அப்படிப்பட்ட அமிழ்தம் உங்களுக்கு கிடைத்த பிறகு உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னு வைத்துக் கொள்ளுங்களேன், நீங்க என்ன செய்வீங்க? சாப்பிட்டுருவீங்க, நீங்களே சாப்பிட்டுருவீங்க. ஆஹா, நாங்களே சாப்பிட்றோம். இப்போ உள்ள காலத்தில் பலர் அப்படி தான் நினைக்கிறாங்க.
இது அவன்கிட்ட கொடுத்தா அவன் நீண்ட காலம் உயிர் வாழ்ந்துருவான். இந்த உலக இன்பங்களை அனுபவிக்க முடியாது, கொடுக்கவே கூடாது. இதை நான் மட்டுமே உண்ண வேண்டும், எனக்கு மட்டுமே வேண்டும். நான் அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் நான்கும் இழுக்கா இயன்றது அறம். அறமீறிய நிலையிலே அழுக்காற்றுணர்வு பேரவா உணர்வோடு நானே வாழ வேண்டும், நானே உண்ண வேண்டும், எனக்கே எல்லாம் என்ற உணர்வோடு சாப்பிடுவான். ஆனால் தமனை எப்படி வாழ்ந்திருக்கான்? தமியர் இனிதென தமியர் உண்டிலர். ஆஹா, இவ்வளவு இனிப்பா இருக்கு, இவ்வளவு இனிமையா இருக்கு, இவ்வளவு சிறப்பா இருக்கு என்று தனியாக ஓரமா உட்கார்ந்து கொண்டு போய் உண்ண மாட்டான், சாப்பிட மாட்டான். என்ன சொன்னான்? அனைவருக்கும் பகிர்ந்து கொடுப்பான், அனைவருக்கும் பகிர்ந்து. இதான் பேர் உள்ளம், மாண்புரு உள்ளம், மாண்புமிக்க உள்ளம் என்று சொல்வார்கள். மாண்புமிக்க உள்ளம்னா என்ன? மானா உயர்வு என்று பொருள், மானா பெரிய என்று பொருள், மானா கருப்புன்னு ஒரு பொருள், மானா விலங்கு என்று ஒரு பொருள். இத்தனை பொருள் ஒரு சொல்ல இருக்கு. மான அளவு என்று ஒரு பொருள் இருக்கிறது. மான அளவு, அதுதான் மா மாத்தல் அளத்தல், மா மாத்திரை அளவு. மாத்திரை அப்படியே கிரேக்கத்திற்கும் லத்தீனுக்கு போகுது. எப்படி போகுது? மாத்திரை மாத்திரா என்று போகிறது, மாத்திரா மேத்திரை என்று போகிறது, மேத்திரை ஆங்கிலத்துக்கு மீட்டர் என்று வருகிறது. கிலோமீட்டர் நாம் எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இது அப்படியே அப்படியே தமிழிலிருந்து எடுத்துக்கொண்ட ஒரு சொல். கிலோ, கிலோனா என்ன? கல். ஏன்னா அந்த காலத்துல கணக்கு செய்யும் போது கல்லை குவித்து தான் என்ன என்னன்னா ஒன்று ஒன்றா கல்லை ஒன்று இரண்டு மூன்று நான்குன்னு கல்லை குவித்து குவித்து எண்ணியதால அப்படி குவிந்திருப்பது கல் கூழ். கூழ் குவிவு, கும்பல் குவிவு. கல் கூழ், கல் கூழ், கல் கூழ், கல் கூழ், கல்குலேட்டர், கல்குலேஷன். எப்படி போயிருக்கு பாருங்க, எங்க உள்ள சொல்லு. எனவே கல், கல் என்பதுதான் கில், கிலோ என்று மாறியது. அதற்கு கிலோ மீட்டர் என்று பிறகு மாற்றி கொண்டார்கள் இல்லைங்களா. எனவே கணக்கியல் இப்படி தமிழர் தமிழருடைய வாழ்விலே பிறர் நலம் கருதி, பிறருடைய வாழ்வு கருதி, தன்னலம் கருதாமல் வாழ்ந்த ஒரு பழம்பேரினம் தமிழினம். அதைத்தான் இந்த பாட்டில் சொல்றான், தமியர் உண்டிலர், தமியர் உண்டிலர் என்று. அதை மட்டும் சொல்லல, புகழனின் உயிரும் கொடுக்குவர். அந்த மாத்திரை என்ற சொல்ல அளவை காட்டியது இல்லையா? தமிழ்ல எத்தனையோ சொற்கள் போய்விட்டன, இங்கு அவற்றையெல்லாம் நான் கூற முடியாது. நான் தென்கடற்காசிய வரலாற்றை பற்றி நான் கூற வேண்டும். ஒரு முன்னுரையாகத்தான் இவற்றெல்லாம் சொல்லிக் கொண்டு போகின்றேன். தமிழனை பற்றி அடையாளம் காணணும், அவன் எப்படிலாம் வாழ்ந்தான் ஒரு காலத்துல என்று. புகழனின் உயிரும் கொடுக்குவர். புகழ்னா என்ன? பாராட்டுவதா? ஆஹா, ஓஹோ, ஆஹா, உங்களை போல வராதுங்க. நிறைய பேர் எங்களெல்லாம் பாராட்டினாங்க. என்னையும் திருச்செல்வனாரியும் சொன்னாங்க, இந்த மாநாட்டிலே மலேசியாவிலே ரெண்டே ரெண்டு பேருடைய உரை தான் மிக சிறப்பாக இருந்தது என்று அப்படின்னு பாராட்டினாங்க. அந்த பாராட்டுரையெல்லாம் நாங்கள் மகிழ்கின்றோம், அவர்களுக்காக நாங்கள் நன்றி கூறுகின்றோம். ஆனால் அந்த பாராட்டுக்கும் புகழுக்கும் நாம் மதிமயங்கிவிடக் கூடாது. புகழ் என்பது அதுவல்ல, அது வெறும் விளம்பரம் மட்டுமே. புகழ் என்பது என்ன? செயற்கரிய செய்வர் பெரியர், சிறியர் செயற்குரிய செய்களாதார். நம்முடைய முத்தமிழ் காவலர் கீயாப்பை விஸ்வநாதனுடைய பாட வேறுபாடு. திருக்குறளை நீங்க பார்த்தீங்கன்னா செயற்கரிய செய்வர் பெரியர், சிறியர் செயற்கு அரிய செய்களாதார் அப்படியே மீண்டும் வரும். ஆனா முத்தமிழ் காவலர் விஸ்வநாதன் என்ன பண்ணாரு? பாட வேறுபாடு காட்டினார். அது அப்படி அல்ல, செயற்கரிய செயற்கரிய செய்வர் பெரியர், சிறியர் செயற்குரிய செய்களாதார். செய்ய வேண்டிய செய்யதற்கு இயலாத செயல்பாடுகளை செய்து காட்டுபவன் தான் பெரியன், செய்யக்கூடிய செயலை கூட செய்யாமல் விடுபவன் தான் சிறியன். இது முத்தமிழ் காவலர் கொடுத்த பாட வேறுபாடு, பொருத்தமான ஒரு பாட வேறுபாடு இல்லைங்களா. அப்படிப்பட்ட செய்தற்கரிய செயலை இந்த உலகத்திலே செய்து, தம்மை ஈகம் செய்து, தன்னை அர்ப்பணிப்பு செய்து வாழ்கின்றார்களே, அவர்கள் அழியா புகழை பெறுவார்கள். அவர்கள் இந்த உலகத்தில் அழிய மாட்டார்கள். அவர்கள் மறைந்து போனாலும் அவருடைய வாழ்வு மரணமில்லா பெருவாழ்வு, வல்லவர் நம்முடைய வள்ளலார் கூறியது போல மரணமில்லா பெருவாழ்வாக இருக்கும். அதுக்கு பேர் தான் புகழ். அது புகழ் உரு நத்தம்போல் சாக்காடும் இல்லையா, வித்தகர்கல்லால் அரிதுன்னு குரல் இருக்கு இல்லையா. புகழ் உரு இது பூத உடல், அன்னையின் வயிற்றில் பிறந்து மண்ணில் பிறக்கின்றோம். நாம் எடுக்கிற உடல் பூத உடல். இந்த பூத உடல் புகழுரு எய்து வேண்டுமென்றால் இந்த உலகத்தில் வாழ்கின்ற, பிறந்தது முதல் இறக்கின்ற வரைக்கும் வாழ்கின்ற காலகட்டத்திலே நாம் இந்த மண் உலகம் கருதி, நில உலகம் நலம் கருதி, உலக நலம் கருதி, மக்கள் நலம் கருதி, நம்முடைய வாழ்க்கையை இந்த உலக நலம் கருதி நாம் வாழ்க்கை பயணத்தை செலுத்துதல் வேண்டும். அப்படி செலுத்துகிற பொழுது நீங்கள் நினைக்கப்படுவீர்கள். எனவே புகழ் என்பதாவது அந்த புகழை நோக்கி நாம் இயங்குதல் வேண்டும். அதற்காக உயிரும் கொடுக்குவன் அதான் இங்க பொருள். அன்ன மாச்சி அணையராகி தமக்கென முயலா நோண்டாள் பிறர்க்கென முயலுனர் உண்மையானேன். எவ்வளவு பெரிய உயர்ந்த மெய்யியல், தமிழனை மேன்மைப்படுத்தி காட்டுகிற மிக சிறந்த மிக மேலான ஒரு மெய்யியல். நம்ம யாருன்னு மற்றவனுக்கு காட்டணும், எப்படி காட்ட போறீங்க? எப்படி காட்டுவோம்?
நாங்க தான் இன்னாரு. உங்களை யாருன்னு கேட்குறாங்க. இப்பெல்லாம் நீங்கள்லாம் யாருப்பான்னு கேட்டால் என்னன்னு சொல்கிறோம் இந்த உலகத்தில் நாங்களாம் இந்த நாட்டு மக்கள் நாம் என்னென்னு பதிவாக்கி வச்சுருக்கிறோம். நாங்கள் இந்தியர் என்று பதிவாக்கி வைத்திருக்கிறோம். நாங்கள் தமிழர். நாங்கள் உயர்ந்த பண்பாட்டுக்குரியவர்கள் என்பதை நாம் பிறருக்கு எடுத்து சொல்ல வேண்டும் என்றால் நம்முடைய வரலாறுகளை நம்முடைய வாழ்வியல் மேன்மைகளை நாம் தெரிந்து கொள்ளுதல் வேண்டும். அன்பு மாணவர்களே, காலத்தை பகுக்கின்ற பொழுது நேற்று திருச்சொன்னார் காலக்கோட்டை பற்றி பேசினார். இந்த காலக்கோடு என்பது காலக்கோட்டுக்கு ஒரு நடுவம் வைப்பாங்க. வரலாற்று காலப்பரப்பில் காலக்கோட்டில் ஒரு நடுப்புள்ளி இருக்கும். அந்த நடுப்புள்ளியை சுழியத்தில் தொடங்குவாங்க. சுழியத்தை போட்டிருப்பாங்க. சுழியத்திற்கு அந்த பக்கம், சுழியத்திற்கு இந்த பக்கம். இந்த காலக்கோட்டு வரலாற்று காலக்கோட்டு வரத்தில் குறிப்பிடுகிற பொழுது அப்படி வைத்தால் தான் குறிப்பிட முடியும். மேற்கத்திய மாணவர்கள் பலர் இந்த வரலாற்று ஆய்வுகளை செய்த காரணத்தினால இந்த உலகளாவிய நிலையில் நாள் என்பதும் ஆண்டு என்பதும் மேற்கத்திய வானர்கள் வகுத்தளித்த அந்த நாள் கணக்கு அமைந்திருக்கின்ற காலத்தினால அவன் எந்த காலக்கணக்கை இந்த வரலாற்றில் பதிப்பித்திருக்கிறான் என்றால் அல்லது கூறுகின்றான் என்றால் அல்லது அவன் எடுத்துக்காட்டாக வைக்கிறான் என்றால் இயேசு கிறிஸ்து பிறந்த காலகட்டத்தையே அவன் என்ன செய்கிறான், வரலாற்று காலப்பரப்பில் வைத்திருக்கிறான். அப்படி காணுகிற பொழுது சுழியத்திலிருந்து அந்த பக்கம் செல்வதை, முந்தி செல்வதை என்னன்னு சொல்லுவான், கிறிஸ்துவத்திற்கு முந்தி. சுழியத்திலிருந்து இந்த பக்கம் வருவதை எப்படி சொல்வார்கள், கிறிஸ்துவத்திற்கு பிந்தி. அதைத்தான் கி மு கி பி என்று சொல்வார்கள். இந்த கிபி என்பது இன்றைய காலகட்டம் எத்தனையாவது நூற்றாண்டு, எத்தனையாவது நூற்றாண்டு, 21வது நூற்றாண்டு. இன்றைக்கு சுமார் இன்றைக்கு 21வது நூற்றாண்டு. இந்த 21வது நூற்றாண்டு தமிழருடைய வரலாறு. இந்த காலப்பரப்பில் எந்த காலகட்டத்தில் தமிழருடைய வரலாற்றில் அவர்கள் தென்கிழக்கு ஆசிய வட்டாரங்களுக்கு வந்தார்கள் நீங்க அறிந்த அளவிட்டுல, எந்த காலகட்டத்தில் தமிழர்கள் இந்த நம்முடைய இந்த மலேசியா போன்ற மலேசியாவுக்கு எந்த காலகட்டத்தில் வந்தாங்க மாணவர்கள் நினைக்கிறீங்க, எப்போ வந்திருப்பாங்க என்னையா, நீங்க படிச்சத சொல்லுங்க. பள்ளிகள் சொல்லி கொடுத்துருப்பாங்கல்ல, கவும் புண்டாத்தான், கவும் புண்டாத்தான், வந்தேரிகள் எப்பிருந்து வந்தான் என்னையா, எனக்கு செஜாரா வராது சார், தமிழ்நாட்டு அன்பர்கள் இருந்தீங்கன்னா சிஜாரானா வரலாறு சரித்திரம் அது வராது அவருக்கு. சரி, பொதுவாக ஆங்கிலேயர்கள் நம்மை இந்த தோட்டப்பங்களுக்கு கொண்டு வந்த காலகட்டத்தை இல்லைங்களா, அந்த காலகட்டத்தை அவர்கள் ஒரு 200 ஆண்டு காலம் இந்த காலகட்டத்தை வரலாறாக குறிப்பிடுவார்கள். பெரும்பகுதியாக அதுதான் பதிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆனால் அதற்கும் முந்தி போகிறது நம்முடைய கால வரலாறு. தமிழர்கள் இந்த இங்கே வந்தது, இந்த மலைய தீவு கூட்டங்களுக்கு வந்தது. ஆங்கிலேயர்கள் இங்க வந்த பொழுது இந்த நாட்டுக்கு இட்ட பெயர், அவர்கள் அழைத்த பெயர் என்ன, மலாயா. நம்ம ஆளுங்கெல்லாம் பினாங்கு தெரியும். ஏன்னா ரஜுலா கப்பலும் சிதம்பரம் கப்பலும் எங்க வரும், பினாங்குக்கு வரும். அதனால ஊர்ல சொல்லும் போது எங்க போறோம்னு சொல்லுவாங்க, பினாங்குக்கு போறோம்னு சொல்லுவாங்க. அதனால ஊருக்காரங்களுக்கு நிறைய பினாங்கு தான் அதிகமா தெரியும். பினாங்குன்னா பாக்குயா, பாக்குன்னு பொருள். பாக்கு மரங்கள் அங்கே நிறைந்திருக்கும் நினைக்கிறாங்க, பினாங்கு என்று பெயர் வைத்து விட்டார்கள், பினாங். ஆக அவர்களுக்கு பினாங்கு தெரியும். ஒட்டுமொத்தமாக மலாயாவை மலாயான்னு அவன் பெயர் வைத்தான். அதற்கு என்ன காரணம் நான் பிறகு சொல்லுகின்றேன். இது வெள்ளையர்களால் ஒப்பந்த கூலிகளாக கொண்டு வரப்பட்ட காலகட்டம். அது மிக மிக பிந்திய காலகட்டம். இங்குள்ள தோட்டப்புறங்களிலே, தோட்டப்புறம் அமைந்தது பிறகு இந்த மலைக்குன்றுகளை, பள்ளத்தாக்குகளை, மலைக்குன்றுகளை சமன்மையாக்கி, பள்ளத்தாக்குகளை சமன்மையாக்கி, காடுகளை அழித்து, நாடுகளை வளர்த்து, சாலைகள் அமைக்கவும், தண்டவாளங்கள் அமைக்கவும், இங்கே அங்கிருந்து அந்த காலகட்டத்தில் கொண்டு வரப்பட்ட நம்முடைய முன்னோர்கள் அப்படி அதற்கான வேலைகளுக்கு அமர்த்த பெற்றார்கள். கடுமையாக உழைத்தார்கள், மிக கடுமையாக உழைத்தார்கள். அவர்கள்லாம் ஒப்பந்த கூலிகளை தான் ஜஞ்சின்னு சொல்லுவான். ஜஞ்சி ஊரில் போயிட்டு என்னென்ன அழைச்சி வந்தாங்க, அங்கே வேற ஒரு வேலை இல்லை, அங்கே தஞ்சாவூருக்காரங்க நிறைய பேர் இங்கே வந்திருக்கிறாங்க. தஞ்சாவூர்லேருந்து பெரும்பகுதி, ஏன்னா வறட்சி மிகுந்து வறுமையில் வாடிய சூழலில் போயிட்டு என்னன்னா, இங்கிருந்து கங்காணிகளை அனுப்பி, இதெல்லாம் இங்குள்ள நம்முடைய அன்பர்களுக்கு தெரிந்த வரலாறு, அனுப்பி என்ன வேலைன்னு சொல்லி அவன் கடைச்சி வந்தாங்க தெரியுங்களா, பிள்ளைகள் காக்காய்க்கு சீனிக்கு காக்காய் ஓட்டுறதுக்கு, வேற ஒன்றும் வேலை இல்லையா, சும்மா உக்காந்துக்கிட்டு கரும்பு தோட்டம் இருக்குது அங்கே, என்ன நீங்கள் செய்யணும், காக்காய ஓட்டிக்கிட்டு இருக்கணும். காக்கா ஓட்டுற வேலை தான். காக்கானா தெரியுமா என்னன்னு, காக்கா
நம்ம பேச்சு வளர்ல காக்கான்னு சொல்றோம், காக்கா ஓட்டுற வேலை, காகம் அந்த வேலை தான் சொன்னோம். வறுமையில வாடிய வாடிக்கொண்டிருக்கிற நம்முடைய அன்பர்களுக்கு எப்படி இருக்கும், ஆஹா இப்படிப்பட்ட வேலையா என்று. உழைக்கும் வர்க்கமாக இருந்த நம்முடைய மக்கள், உழைக்கும் மக்கள் வந்தான், பிள்ளையை விட்டு மனைவி விட்டு மக்களை விட்டு எல்லாம் வந்தாங்க. எங்க அப்பாலாம் அப்படிதான் வந்தார், எங்க அம்மா அப்படிதான் வந்தாங்க, எங்க தாத்தா பாட்டிலாம் அப்படிதான் வந்தாங்க. இங்குள்ள பலருடைய தாத்தா பாட்டி அப்படிதான் வந்திருப்பாங்க. வந்து இங்கு தோட்டப்புறத்தில் வேலை செய்தார்கள். அது ஒரு காலகட்டம். இங்க தோட்டத்தை அமைத்தார்கள். பெரும்பாலும் தோட்டங்கள் எல்லாம் தமிழர்கள் தான் இருக்கிறாங்க. இந்த கண்காட்சியில வந்து பார்த்ததும் நான் இளந்தமிழையும் அருண் அவர்களையும் எப்படி பாராட்டுவதுன்னு தெரியல. இந்த மாநாட்டிலே என்னை பொறுத்த வரைக்கும் கவர்ந்த ஒரு இடம் இந்த கண்காட்சியாக தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் அழுதுட்டேன் நேற்று வந்து பார்த்தேன், என் கண்களில் கண்ணீர் வந்துருச்சு. வந்து பார்த்த அந்த நுழை முளைஞ்சதுமே அவங்க எந்த காட்சியை தெரியுமா வைத்திருந்தாங்க, பால் மரம், அந்த சீவிய உளிகள், அந்த தன் அந்த மங்கு கோலை பஞ்சிரு, இது எல்லாத்தையும் பால் வடிகிற அந்த பால் மரத்தில் பால் எடுக்கிற அந்த காட்சியை வச்சு வச்சதுமே எனக்கு நான் சின்ன பிள்ளையா இருக்கும் தோட்டத்தில் இருந்த அந்த காட்சி எனக்கு நினைவுக்கு வந்து விட்டது. கண்களில் கண்ணீர் வந்து விட்டன. நம்ம அம்மா அப்பாலாம் மலை ஏறி குண்டு ஏறி மரத்தை சீவி வயிற்று பிள்ளையோடு வயிற்று பிள்ளை தாட்சியோடு அதிகாலையில் எழும்பி எவ்வளோ பெரிய உழைப்பு, அந்த காட்சி நமக்கு கண் மனக்கண் மூல் வந்து விட்டது. அதனால தான் என்ன எவ்வளோ பெரிய இதை நினைவுக்கு வரணுன்றதுக்காக தான் நாங்கள் வைத்தோம் அப்படின்னா எல்லாருக்கும் வரணுன்றதற்காக. எனவே அப்படி வந்தவர்கள் தோட்டப்புறத்தில் குடியாக அமர்த்த பெற்றார்கள். அது ஒரு பெரிய ஒரு அந்த காலத்திலே நாம் எங்க பார்த்தாலும் தமிழர்கள், ஏதோ தமிழ்நாட்டுக்கு போனது மாதிரி இருக்கும். நான் ஈழத்துக்கு போயிருந்த பொழுது அங்க நான் அந்த காட்சியை பார்த்தேன். எங்க பார்த்தாலும் செம்மன் சாலை ஈழ அந்த தமிழ் மக்கள். அதனால அந்த அங்க என்னுடைய தோட்டப்புறம் நினைவு தான் அங்கு வந்தது. எங்க பார்த்தாலும் தமிழர்கள். எனவே தமிழ் அங்கு வாழ்ந்தது, தமிழ் அங்கு நிலைத்தது, வளர்ந்தது அந்த காலகட்டத்தில், மக்கள் குடியாக இருந்த காலகட்டத்தில். இது ஒரு காலகட்டம். ஆனால் அதுதான் நம்முடைய வரலாற்றினுடைய தொடக்கமா? கிடையாது. அதற்கு முந்தி தமிழர்கள் இந்த மண்ணுக்கு வந்திருக்கிறார்கள். இந்த கிறித்துவதற்கு முந்தி கிறித்துவதற்கு பிந்தி நீங்கள் அறிந்த அளவிட்டிலே தமிழர்கள் இந்த தென்கிழக்காசிய வட்டாரத்திற்கு மலைய தீவு கூட்டங்களுக்கு வந்த காலம் எதுவாக இருக்கும்? கிறித்துவத்திற்கு முந்தியா கிறித்துவத்திற்கு பிந்தியா? கிறித்துவத்திற்கு முந்தினா எங்கேயோ போகுது வரலாறு. கிறித்துவத்திற்கு பிந்தி ஏறக்குறைய இன்றைக்கு சுமார் 2000 ஆண்டு காலம். இப்ப 2021 2015 கிறித்தவத்திற்கு முந்தி தமிழர்கள் இங்க வந்தார்களா, கிறித்தவத்திற்கு பிந்தி இங்க வந்தார்களா? கிறித்தவத்திற்கு முந்தி யாருமா வந்தது? சோழன். கிறித்தவத்துக்கு முந்தி வந்தானா? சோழருடைய காலம் எப்பொழுது? கிறித்தவத்திற்கு பிந்தி. சோழருடைய காலகட்டம் கிறித்தவத்திற்கு பிந்தி. ஏறக்குறைய இற்றைக்கு சும்மார் அவருடைய காலகட்டத்தை வரலாற்றில் எப்படி குறிப்பிடுகிறார்கள்? 1025 கிபி 1025 அல்லது கிபி 1027 என்ற காலகட்டத்தை குறிப்பிடுகிறார்கள். 25 சொல்றாங்க ஒரு வரலாற்றாசிரியர், 27 என்று சொல்கிறார்கள். ஏறக்குறைய ஒரே காலகட்டம் தான். இந்த காலகட்டத்தில் தான் ராசேந்திர சோழன் படையெடுத்து வந்தான். பெரும் களங்களை செலுத்தி இந்த மலைய தீவு கூட்டங்களுக்கு படையெடுத்து வருகிறான். அவன் படையெடுத்து வந்த அந்த வரலாற்று நிகழ்வுகளை நீங்க இந்த நூலை நான் உங்களுக்கு காட்டுகின்றேன். நாகப்பட்டினம் முதல் சொர்ண தீபம் வரை எத்தனை பேர் இந்த நூலை பார்த்துருக்கீங்க எனக்கு தெரியல. ஏதாவது பார்த்துருக்கீங்களா? இல்லைன்னா அன்பு கூர்ந்து வாங்கி படியுங்க. மிகப்பெரிய ஒரு வரலாற்று கருவூலமாக இந்த நூல் இருக்கிறது. இது ஆங்கிலத்தில் எழுத பெற்ற ஒரு நூல். ஃப்ரம் நாகப்பட்டினம் டு சொர்ண தீபா. வரலாற்றாசிரியர்கள் தமிழர்கள் அல்ல, பல்வேறு வரலாற்றாசிரியர்கள் ஜப்பான்காரன் சீனாக்காரன் இந்தோனேஷியக்காரர்கள்லாம் சேர்ந்து தொகுத்து எழுதிய ஒரு நூல். பல அரிய செய்திகளை குறிப்பிடுறான் நம்முடைய வரலாற்றை பற்றி. அனைத்துமே தமிழில், தமிழனை பற்றிய குறிப்புகள். ஆக கிபி 27 ஏறக்குறைய கிபி 25 இந்த காலகட்டத்தில் ராசேந்திர சோழன் படையெடுத்து வந்தான். எங்க வரான்? மலைய தீவு கூட்டங்களுக்கு வரான். இந்த மலைய தீவு கூட்டங்களுக்கு மலைய தீவு கூட்டம்னு பேரு. அவன் எங்கிருந்து அந்த பயணத்தை தொடங்குகின்றான் என்றால் இங்க நாகப்பட்டினம் குறிப்பிடுகின்றார்கள். ஏறக்குறைய இன்றைக்கு இருக்கிற ஒரிசா பகுதி. நான் நேற்று தான் ஒரு அன்பர் நான் உரை நிகழ்த்தி விட்டு வந்த பிறகு அவர் ஒன்று குறிப்பிட்டார். ஐயா ஒரிசா பகுதிக்கெல்லாம் என்ன அங்க தமிழ் குடில் என்றே ஊர்கள் இருக்கின்றன என்று சொல்கிறார். தமிழ் குடில் இருக்கான் அந்த ஒரிசா. இந்தியாவில் ஒரிசான்ற மாநிலத்தில் ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் அங்க போய் பணியாற்றினார், பாலகிருஷ்ணன், ஒரிசா பாலுன்னு சொல்லுவாங்க. அவர் நான் சந்தித்திருக்கிறேன். ஆராய்ச்சியாளர் இவரும் அங்க போயிட்டு வந்தாருங்க. இவரும் சொன்னார் தமிழ்நாட்டில் இருக்கிறார். நான் இவர் தான் சந்தித்தேன்.
இவர் சொன்னார், ஒரிசா பாலு, நான் நேரடியாக அந்த ஊர்களுக்கு சென்றேன், கல்வெட்டுகள் இருக்கின்றன, அங்கு தமிழிலே அந்த கல்வெட்டுகள் செதுக்கப்பட்டிருக்கின்றன, ஊர்கள் பெயர்கள், இந்த தமிழ் குடியிலாம் ஊர்கள் பெயர்கள் இருக்கின்றன. அப்படின்னா ஒரு காலத்துல குறிப்பா அந்த ராசேந்திரன் சோழ அந்த காலகட்டத்தில்தான் வந்து அங்க தமிழர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். என்ன காரணம்? அவனுடைய கப்பல் அங்கிருந்தான் செலுத்தியிருக்கிறான், அவனுடைய களத்தை கப்பலை அவன் அங்கிருந்தான் செலுத்தியிருக்கான். அந்த இடம் தான் வாய்ப்பாக இருந்திருக்கு. இந்த பருவக்காற்று வீசுகிற பொழுது ஏறக்குறைய தை மாதத்துக்குள்ள அவன் காலத்தை விட்டுறணும். டிசம்பர் மாதம் வருது இல்லைங்களா, ஜனவரி மாதம் டிசம்பர் மாதம் கப்பல் அங்கிருந்து விடணும். ஏன்னா அந்த பருவக்காற்று வீசும், சரியா கொண்டு வந்து இந்த பகுதியில் கொண்டு வந்து விட்டுரும், கடாரத்தில் கொண்டு விடும். பிறகு பருவகாலம் மறைந்து அவர்கள் சுற்றி வளைந்து போர்னியோ, புருனை, பிறகு பிலிப்பைன்ஸ், அப்புறம் சீனா, இந்தோ சீனா, இது வரைக்கெல்லாம் போயிருக்கான். அவன் போன அந்த அந்த வட்டாரங்கள், ராசேந்திர சோழ வட்டாரங்கள் மிகப்பெரியது. ஏன்னா அப்படி வருகின்ற பொழுது அவன் சென்று அடைந்த பகுதி இந்த கடார பகுதி. ஆனா அப்பொழுதுதான் வந்தானா, அதுதான் தமிழுடைய முதல் வருகையா? இந்த தென்கிழக்காசிய வட்டாரத்திற்கு தமிழருடைய வருகை அந்த காலகட்டம் தானா? ராசேந்திர சோழன் வந்த காலகட்டம் கிபி 1025 என்றான், அல்லது 1027 என்று குறிப்பிட்டேன். ஆனால் வரலாற்று பரப்பில் நம்முடைய இலக்கியங்களில், சங்க இலக்கியங்களில் என்ன குறிப்பிடுங்கள் என்றால், ராசேந்திர சோழனுடைய காலத்திற்கும் முந்தி, கிறிஸ்துவத்திற்கும் முந்திய காலகட்ட வரலாற்றை பதிவாக்கி வைத்திருக்கிறார்கள். நான் சில செய்திகளை உங்களுக்கு குறிப்பிடுகின்றேன். இந்த ஆய்வை செய்ய வேண்டும் என்பதற்காக நான் பல நூல்களை பார்த்தேன், தேவனுடைய பாவாணர் நூல்களை எடுத்து படித்தேன், மு. ராகவ ஐயங்கார் அவருடைய தமிழ் வரலாற்றை எடுத்து படித்தேன், தமிழக வரலாறு என்று அறுவர் சொற்பொழிவு அதையும் எடுத்து படித்தேன். பல அரிய செய்திகள் பதிவாக்கி வைத்திருக்கிறார்கள். இந்த சோலாஸ் என்ற ஆங்கில நூல் ஒன்று, அந்த நூலை எழுதியவர் நீலகண்ட சாஸ்திரி, இவ்வளவு பெரிய தடி நூல், ஆங்கிலத்தில் எழுதிய நூல், அந்த நூலையும் பார்த்தேன். அப்பொழுது இந்த நூல் எனக்கு கிடைக்கவில்லை, இன்னும் சில நூல்கள் எனக்கு கிடைக்கவில்லை. அது மட்டுமல்ல, பள்ளிக்கூட பாட நூல்களிலே பழைய பாட நூல்கள், இப்பொழுது பாட நூல் உங்களுக்கு காட்ட மாட்டான், மறைச்சிருவான், ஏன்னா உண்மை தெரிஞ்சிடும், நீங்களாம் தெரிஞ்சுக்கீங்கல்ல, அதனால இப்ப மறைச்சிருவான். அப்பொழுதுல பாட நூல்கள் எழுதி வச்சிருக்கிறான், அதுல வரைபடமே போட்டு வச்சிருக்கிறான். தென்கிழக்காசிய வட்டாரத்தில் சோழர்களுடைய, சோழர் பேரரசுடைய வரைபடமே போட்டு வச்சிருக்கிறான். அந்த வரைபடத்தை நான் பதிவெடுத்தேன். ஊர்களுடைய பெயர்கள்லாம் இருந்தன. அவன் கப்பல் செலுத்தி வருகிற பொழுது, கப்பல் செலுத்தி வருகிற பொழுது இடையில் ஓய்வெடுப்பதற்காக ஒரு இடம் கிடைத்தது. அந்த பயணப்பாதையில கப்பல் வந்து கொண்டு இருக்கிறது. அந்த காலத்தில் அவனுக்கு திசை காட்டி இருந்ததா? திசை காட்டி இருந்ததா? திசை காட்டியை பற்றி நேத்தான் சிந்துவெளி நாகரத்தில் பற்றி ஐயா திருச்செவன் சொன்னார். திசை காட்டியை பற்றி அவனுக்கு சான்றுபடியாக கால அமைப்பு முறையை காட்டிய திசை காட்டிகள் வானில் இருக்கிற நட்சத்திர மண்டலங்கள். அந்த நட்சத்திரம் உதித்தால் இந்த நேரத்தில் என்ன ஏற்படும், காற்று எங்க வீசும், அலை எங்க அடிக்கும், என்ன மழை ஏற்படுமா, அல்லது என்ன சூழல் என்பதை கணித்தறிவான், எந்த திசையில் இருக்கிறத கண்டறிவான். எழுமுனிவர் நட்சத்திர மண்டலம்னு ஒன்று இருந்தது, அதெல்லாம் பார்த்து திசை அறிவான். இந்த அளவுக்கு வானியல் அறிவு இருந்தவர்களா இருந்தாங்க. வானியல் அறிவு, வான ஆராய்ச்சி, யாரு? நம்ம தமிழர்கள். கடலோடிகள் சொன்னா சைலஸ், கப்பலை செலுத்தி கொண்டு போகிறவன், அந்த அளவுக்கு வான ஆராய்ச்சி உடையனா இருந்தான். ஜீன் மெத்தலோக் என்று சொல்லப்படுகிற ஒரு பயண ஆராய்ச்சியாளன், அவன் ஒரு நூல் எழுதியிருக்கிறான், தி சீக்ரெட் ஆஃப் தி இந்தியா, மெக்சிகோ அண்ட் இஸ்ரேல் என்ற ஒரு நூல். அவன் ஜீன் மெத்தலோக் என்ற ஒரு அமெரிக்க பயண ஆராய்ச்சியாளன் அந்த நூல்ல குறிப்பிட்டிருக்கிறான். அவன் என்ன எழுதுறான்னா, உலக நாகரிகங்களுக்கெல்லாம் மூலமாக வழி அமைத்து கொடுத்தவர்கள் யார் தெரியுமா? The sailors and traders. The sailors and traders. Sailorsனா யாரு? கடலோடிகள், கப்பல் செலுத்துகின்றவர்கள். Tradersனா யாரு? வணிகர்கள். இவர்கள்தான் உலக நாகரிகங்களை அமைத்தவர்கள், மூல நாகரிகங்களுக்கு சொந்தக்காரர்கள் சொல்றான், சொல்லிட்டு சொல்றான். They are still with us என்றான், அந்த நூல் எழுதியிருக்கிறான். They are still with us. அவர்கள் இன்னும் நம்மோடு இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு போடுறான். இந்த டிரைவடியன் டெமல்ஸ் போடுறான். இது அந்த நூல் வைத்திருக்கேன் நான், நம்பலையா? நீங்க அந்த நூல் பேரை தட்டிட்டு கூகுள் புக்கில் போய் பாருங்க, கூகுள் புக்கில் போய் பாருங்க, அதில் அப்படியே பதிவாகிருக்கும் அந்த நூலை. நான் அப்படியே நான் என்னுடைய மைத்துனர் இதை நான் சொன்ன பிறகு அமேசன் வழியாக அந்த நூலை அங்கிருந்து தருவித்து வாங்கி என் கையிலே கொண்டு வந்து கொடுத்துட்டார். இதெல்லாம் பதிவாக்க வைக்கப்பட்டிருக்கிற வரலாறுகள். எனவே உலக நாகரிகங்களை உருவாக்கியவர்கள் அப்படி அந்த பயணத்தில் வருகிற பொழுது அவனுக்கு தட்டுப்பட்ட முதல் இடம், முதல் நடுப்பகுதியில் இருக்கிற
அந்த ஓய்வெடுப்பதற்கான ஒரு ஒரு ஊர் ஒரு தீவு இருந்தது. அந்த தீவுல வந்து இறங்குறான். இறங்குற பொழுது அந்த ஊர் மக்கள் எல்லாம் பார்க்கறான் எப்படி இருக்காங்கன்னா அம்மனமா இருக்கிறாங்க. புரிஞ்சிருச்சு அவங்களுக்கு, ஊர் மக்கள் அம்மனமா இருக்கிறாங்க. உடனே பார்த்தான் இதனால அந்த ஊர்ல அம்மனமா இருக்காங்களேன்னு சொல்லிட்டு அந்த ஊர் மக்கள் அந்த தீவுக்கு பேர் வைக்கிறான் அம்மனாண்டி தீவு. அம்மனாண்டி தீவு அப்படின்னு பேர் வைக்கிறான். அம்மனாண்டி அம்மனம் என்பதற்கு தமிழ்ல இன்னொரு சொல் என்ன தெரியுமா? நக்கல். அம்மனம் என்பதற்கு தமிழ்ல இன்னொரு சொல் என்ன? நக்கல். இந்த நக்கல் என்ற சொல் அப்படியே ஆங்கிலத்துல நேக்கட்னு மாறுது. இத நான் சொல்லல, வரலாற்றாசிரியர் சொல்கிறார்கள். நேக்கட் கை தட்டுறாங்க, அதுக்கு எதை சொன்னா கை தட்டுறாங்க பாருங்க. நக்கல் நேக்கட் என்று மாறுகிறது ஆங்கிலத்துல. இது அவங்க சொல்றாங்க நக்கல். தமிழ்ல ஒட்டு சொற்கள் இருக்கும், உருவு சொற்கள் இருக்கும். இங்க ஆசிரியர்கள் பல இருக்கிறீர்கள், உங்களுக்கு தெரியும் ஒட்டுகள்னா ஒரு சொல்லுக்கு பின்னால ஒட்டுவது ஆங்கிலத்தில் இருக்கிறது, பின்னால ஒட்டுவது சஃபிக்ஸ், முன்னால ஒட்டுவது ப்ரீஃபிக்ஸ். அப்படி சஃபிக்ஸ் இருக்கும், சஃபிக்ஸ் வருகிற பொழுது பின்னால ஒட்டுவதில் அம் பின்னால ஒட்டுவது. இப்ப விளக்கு கூட்டலாம் விளக்கம், நிலை கூட்டலாம் நிலையம். விளக்குனா சின்னது, விளக்கம்னா பெருசு. நிலைனா சின்னது, நிலையம் என்றால் பெரியது. பேருந்து நிலை ஒரு இடத்துல பஸ் ஸ்டாப் நிக்கிறது, நிலையம் என்றால் பஸ் ஸ்டேஷன். அது அம் போட்டு ஒரே ஒரு ஒட்டுல பொருளைய மாத்திதான். அதே போல தெய்வ தீனா சின்னது, தெய்வம்னா பெருசு. அது போல பல ஒட்டுகள்ல ஒரு ஒட்டு பின்னால இருக்கிற ஒட்டு சொல்ல ஒன்று வாரம் என்பது. வார் வாரம் என்பது. பெரிய மரத்து அடிக்கல நீங்க அடியில நிக்கிறீங்க, என்ன சொல்லுவாங்க? அந்த அடிவாரத்துல போய் பாருங்கன்னு வாங்க, அடிவாரம். மலைக்கு கீழே நிக்கிறீங்க, மலை அடிவாரம் அல்லது மலைவாரம் என்று சொல்வார்கள். இந்த மலைவாரம் என்ற சொல், மலைவாரம் மலைவாரம் மலைவாரம், வா தமிழ்ல பாவா மாறும், வா பாவா மாறும், பாவா மாறும். எப்படின்னா ஒரு காலத்துல பொருள்களை கடற்கரை ஓரத்தில் இறக்குமதி செய்து அந்த பொருள்களை எடுத்துக்கொண்டு செல்வதற்காக பயன்படுத்தப்பட்ட ஊர்தி, பொருள்களுக்கு தமிழ்ல பண்டம் என்று பெயர். பண்டங்களை ஏற்றி கொண்டு செல்வதற்காக பயன்படுத்தப்பட்ட ஊர்தி தான் பண்டி. பண்டங்களை பண்டிதாமா இப்பொழுது என்ன ஆயிடுச்சு மலாய் மொழியில? பண்டம் பொருள். பொருளுக்கு என்ன சொல்றாங்க மலாயில? என்னமா சொல்றாங்க? பண்டா. அது எங்க இருந்து போனது? பண்டம். பண்டம் தான் பண்டாவா மாறிடுச்சு. பண்டி, அதை ஏற்றி கொண்டு வருகிற அந்த ஊர்திக்கு பெயர் பண்டி. வகரம் இன்று வகரமாக மாறி பண்டி இன்றைக்கு என்னவா மாறிடுச்சு? வண்டியா மாறிடுச்சு. பண்டி வண்டி ஆயிடுச்சு. அது போல மலைவாரம் 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 மலவாரம் மலவாரம் மலபாரம் 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 ஆகி மலபாரம் மலபாரி ஆணிச்சு. இதுதான் மலபாரி இந்த கதை. மேற்கத்திய வாரம்னா அந்த கேரள பகுதிகளை என்னன்னு சொல்றானா மலபாரம் என்று சொல்றான், மலபாசு சொல்றான். மேற்கத்திய வாணர்கள் அவன் எழுதி வச்சிருக்கான் குறிப்புல, ஆர் எச் ஹால் எச்ஆர் ஹால் என்ற வரலாற்று ஆசிரியன், இந்த ஹிஸ்டரி நியர் ஏன்ஷியன்ட் ஹிஸ்டரி ஆஃப் நியர் ஈஸ்ட் என்ற ஒரு வரலாற்று நூலை குறிப்பிடுறான். நைல் நதி நாகரிகத்தை குறிப்பிடுகிற பொழுது சொல்றான், அங்கிருந்து நைல் நதி நாகரிகத்தை உருவாக்கியவர்கள் they came from the land of Punt சொல்றான். they came from land of Punt. Punt என்ற அந்த நிலத்திலிருந்து வந்தவர்கள் தான். and then Uvari Upari. they came from the land of Punt and then Opari என்றான். Oparina Opari விக்கிறது இல்ல, Oparina Uvari நிலம். இந்த உப்பு பத்தி சொன்னார் இல்லையா, Uvari நிலம். ஊர்ல என்ன இருக்கு? உவரி நிலம். அந்த நிலத்திலிருந்து வந்தவர்கள் தான் நைல் நதி நாகரிகத்தை உருவாக்கியவர்கள். ஏன் நைல் நதின்னு பேரு? நீல நிறான்னு பேரு. நீல நதி, கருப்புக்கு நீலன்னு நூறு பேர் இருக்கு, கரிய கரிய நிலமா இருக்கிறனால. அதனால நீல, நீல நதி, நீல ஆறு, நீல NILE நீல. அது வெள்ளக்காரன் மட்டும் சொல்லும் போது நைல்னு மாத்திக்கிட்டான். உண்மையை சொல்லுனா நீலன்னு தான் சொல்லணும், அதான் உண்மை. எப்படி அந்த பேர் அங்க போனிச்சு? யார் வைத்தது? இந்த லேன் ஆஃப் பண்டு, பண்டு நிலத்திலிருந்து பாண்டிய நிலத்திலிருந்து சென்ற மக்கள் இட்ட பெயர் என்று அந்த ஹிஸ்டரி ஆஃப் தி ஏன்ஷியன்ட் ஹிஸ்டரி ஆஃப் தி நியர் ஈஸ்ட் எச்ஆர் ஹால் அவன் எழுதுற நூல் குறிப்பிடுற செய்தி இது. உனக்கு எப்படி தெரியும்னு கேட்காதீங்க, நீங்க போய் பாருங்க, தேடணும், வரலாற்றை தேடணும். நானும் உங்களை போல மாணவனா இருந்து வரலாற்றை தேடி தேடி கண்டுபிடித்து பெரியவர்கள் சான்றவர்கள் சொன்ன செய்திகள்லாம் ஆர்வத்தோடு அங்காப்போடு அவாவோடு தாகத்தோடு நானும்
இங்க அமர்ந்திருக்காரு ஐயா திருச்செவனாரும் பெரிய வெறித்தனத்தோடு தேடுவோம். நீங்க படிக்கிற காலகட்டத்தில் எஸ்பிஎம் காலகட்டத்திலாம். எனவே வாரம் என்பது ஒரு அடிச்சொல். இங்கிருந்து வரலாம் எந்த அந்த பயணத்தில் வருகிற பொழுது ஒரு தீவு தென்பட்டது. அந்த தீவு மக்கள் அம்மனமாக இருக்கிறார்கள். அம்மனமா இருந்த மக்களை பார்த்து அந்த தீவுக்கு பேர் வைக்கிற அம்மனாண்டி தீவுன்னு தமிழ் அம்மனம் என்பதற்கு நக்கல்னு ஒரு பேர் இருக்கு. உடனே அவன் என்ன பேர் அப்படியே வைக்கிறான்னா அதுக்கு பேரு நக்கவார தீவு அப்படின்னு பேர் வைக்கிறான். என்ன தீவு? நக்கவார தீவு. என்னையா? நக்கவார தீவு. நக்கவார தீவு அப்படியே மாறுகிறது. நக்கவாரம், நக்கவாரம், நக்கவார், நிக்கோபார். நிக்கோபார் என்ற சொல்லுடைய அடிப்படை வடிவமாகதான் நிக்கோபார் தீவு. தெரிந்தன நிக்கோபார் இந்திய கடல் எல்லையில மலைய பகுதிக்கு வருகின்ற அந்த எல்லைக்கு நடுவில் அது இருக்கும் நிக்கோபார் தீவு. அதனுடைய அடிப்படை போல் அதுதான். இதை நீங்களாம் தேடி பார்க்கிற பொழுது உனக்கு பந்து நேரம் எங்க வரானா கடார பகுதிக்கு வரான். வரலாற்றில் குறிப்பிடுகிறார்கள் ராசேந்திர சோழன் கைப்பற்றிய இந்த வட்டாரத்தில் அவன் ஆண்ட ஊர்கள் மொத்தம் 12,000 தீவு கூட்டங்கள் என்று. இன்னைக்கு ஒண்ணு கூட இல்லைங்கய்யா. 12,000 தீவு கூட்டங்களை, மலைய தீவு கூட்டங்களை, இந்தோனேஷிய தீவு கூட்டங்களை, இந்தோ சீனாவை, இந்தோ சீனா பேரெல்லாம் பாருங்க, இந்தோ சீனா, இந்தோனேசியா, ஏன்னா இந்தியாவிலிருந்து வந்ததுனால அந்த பேர்லாம் அப்படியே பதிவாகி வைக்கப்பட்டிருக்கிறது. 12,000 தீவு கூட்டங்களை அவன் ஆண்டிருக்கிறான், அவனுடைய ஆட்சிக்கு உட்படுத்தியிருக்கிறான். அந்த ஆட்சிக்கு வரலாற்றில் என்ன குறிப்பிடுகிறார்கள்? இந்த சோழாஸ் என்ற வரலாற்று நூலில் என்ன குறிப்பிடுகிறார்கள் என்றால் மிகப்பெரிய பேரரசு. அந்த பேரரசுக்கு என்ன பெயர்? இந்த கடாரம் கிங்டம். அதுக்கு பேரு கடாரம் கிங்டம். கடாரம் கிங்டம்னா வெறும் இன்றைக்கு பார்க்கிற கடா மாநிலம் மட்டுமல்ல, கடா மாநிலத்தை மட்டுமே நம்ம கடாரம் கடாரம் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அது அந்த ஊருக்கு அவன் பேர் மட்டும்தான். அதுக்கு நான் காரணம் சொல்றேன் எதனால கடாரம் விட்டாங்கன்னு. நீங்க பூஜா பள்ளத்தாக்கில் போய் பார்த்தீங்கன்னா கடாரம் என்ற சொல்லு இருக்கும், கதஹா என்ற சொல்லு இருக்கும், கலஹா என்று சொல்லு இருக்கும். அது கலஹா இல்ல, நம்முடைய பண்டைய இலக்கியங்கள்ல என்ன பெயர் அதற்கு? காழகம் என்ற பெயர். காழகம் என்ற பெயர் இருக்கிறது. அது என்ன பொருள் காழகம்னா, நான் நேரடியாக பூஜா பள்ளத்தாக்க சென்று ஒரு நம்ம தம்பி முகனுடைய உதவியான ஒரு ஆய்வாளருடைய துணையோடு சென்று இப்ப புதிதாக அகழ்வாராய்ச்சி செய்கிற இடங்கள்லாம் போய் பார்த்தோம். அப்பொழுது எனக்கு சில உண்மைகள் புலப்பட்டன. அங்கிருந்து ராசேந்திர சோழன் கப்பல் படை செலுத்தி வருகிறான். இந்த பிள்ளைகளை நான் கேட்கிறேன், உலகத்தில் முதல் முதலாக கப்பலை கண்டுபிடிச்சு வெளியிட்டவங்க யாரு? யாரையா? கப்பலுடைய தமிழனா? இல்ல, அந்த மனிதன் ஒரு பெரிய மனிதன், பாவு சிதம்பரம் பிள்ளை இருக்காரு, மிகப்பெரிய தியாகி. அவர் வெள்ளையனை எதிர்த்து தமிழ்நாடு முடியும்னு செய்து சாதித்து காட்டினாரு. ஆனா அவர் கப்பலை கண்டுபிடிச்சு விடல, ரொம்ப பேர் அப்படி நினைச்சுட்டு இருக்காங்க. அவர் தான் கப்பலை கண்டுபிடிச்சு விட்டார். உலகத்திலே முதல் முதல்ல கப்பலை கண்டுபிடிச்சு விட்டவர் பாவு சிதம்பரம் பிள்ளை தான். கிடையாது, அவர் பேரறிஞர், திருக்குறளுக்கு உரை எழுதியிருக்கிறாரு, இலக்கண பேரறிஞர், இலக்கிய ஆய்வறிஞர் பாவு சிதம்பரம் பிள்ளை. ஆனா கப்பலை கண்டுபிடிச்சு உலகத்துல முதல் முதல கப்பல் கலத்தை செலுத்தியவர்கள் யார் தெரியுமா? நீங்க படிச்சவர்கள் குறிப்பிட்டவர்கள் வந்து யாரை சொல்லுவாங்கன்னா, வரலாற்றுல பொதுவா யார் எழுதியிருப்பானா, இந்த ஸ்பெயின் நாட்டுக்காரர் எழுதியிருப்பான், ஸ்பெயின் நாட் பினிஷியர். இவர்கள் கிரேக்கத்துக்கு சென்று அந்த கலையை கற்றுக் கொடுத்தார்கள். எனவே கிரேக்கர்கள் அந்த கலையை கற்றுக்கொண்டார்கள். பினிஷியர்கள் தான் கப்பலை கட்டும் கலையை வைத்திருந்தார்கள். ஒரு குறிப்பு எழுதுவான். ஹெரட்டக்ஸ் என்று சொல்லிய கிரேக்க வரலாற்று தந்தை, அவர் சில செய்திகளை பதிவாக்கி வச்சிருக்கிறாரு. வரலாற்று தந்தைன்னு கிரேக்கத்திற்கு அவர் தான் சொல்லுவாங்க. அவர் தான் வரலாறு எழுதியிருக்கிறாரு. அதுல சில செய்திகளை பதிவாக்கி வைத்திருக்கிறாரு. இவரை சொல்லுவாங்க, நான் பார்த்தேன் சிந்துவெளி நாகரிகத்தை முற்றுமுழுதாக தம்முடைய ஆய்வாகவே எண்ணி ஆய்வு செய்த ஈராஸ், ஃபாதர் ஆஃப் ஈராஸ், ஈராஸ், ஈராஸ் பாதிரியார், அவர் போய் ஆய்வு செய்கிறார். ஆய்வு செய்து பார்த்து அவருக்கு மிகப்பெரிய வியப்பாகி இருக்கிறது. பார்த்து விட்டு படித்து விட்டு அவர் செய்தியை சொன்னார், இங்கு வணிகர்கள் இருந்திருக்கிறார்கள், வணிகம் செய்திருக்கிறார்கள். இந்த வணிகர் என்ற சொல், இந்த வணிகர்கள் இந்த சொல்லானது இந்தியாவின் தெற்கு புறத்திலிருந்து வந்த ஒரு சொல். இந்த வணிகர் என்ற சொல்லுதான், வணிகர் என்பது பணிகராகி, பணிகர் என்பது பணியாவாகி, குஜராத்தில் பணியாக்கள் என்று இருக்கிறார்கள். பணியாஸ், பணியா, ஸ்பானியா என்று, ஸ்பானியா என்று மாறியது, ஸ்பானியா ஸ்பெயின் என்று மாறியது. எனவே நான் உள்ளபடியாகவே நான் ஸ்பெயின் நாட்டிலிருந்து இங்கு வந்திருக்கின்ற ஒரு திராவிடன் என்று சொன்னான் ஈராஸ் பாதிரியார். சிந்துவெளி நாகரிகத்தை ஆய்வு செய்த வந்தவன் ஈராஸ் பாதிரியார். எனவே இந்த
இந்த வரலாற்று குறிப்புகள் இந்த கப்பல் உலகத்துக்கு செலுத்தியவர்கள் ஸ்பெயின் நாட்டுக்காரர்கள் சொல்லுவாங்க. ஆனா அவன் என்ன சொல்றானா, இங்கிருந்து நான் அங்க போனேன்றான். அதுக்கு பரதவர் என்ற ஒரு சொல் எடுத்துக்காட்டு. தமிழரை பார்த்து மீனவர்களுக்கு தமிழ்ல உள்ள பெயர் என்ன தெரியுமா? மீனவர்களுக்கு பரதவர், பரதர் என்ற ஒரு பெயர் இருக்கு. மீனவர்களுக்கு கடல் கடந்து சென்றவர்கள், பரந்த கடலை கடந்து சென்றவர்கள். அப்படி கடந்து சென்றதுனால அவர்களுக்கு பரதவர் என்ற பெயர். இந்த பரதர் நாசி கந்தையாப்பிள்ளை அவர்கள் வரலாற்று எழுதுகிறார், பரதவர் என்ற சொல் பரதர் என்ற சொல் பரதர் பிரதர் பிரிட்டர் பிரிட்டன் என்று மாறியது என்று சொல்கிறார். அவர் அவர் வந்து எங்க இருந்தா ஒரு வெள்ளக்காரன் செய்த வேண்டல் என்று சொல்கிற வரலாற்று ஆசிரியர் சொன்ன குறிப்புல இருந்து எடுத்து அவர் பதிவாக்கி வைத்திருக்கிறார் நாசி கந்தையாப்பிள்ளை. மாணவர்களே, நம்முடைய தமிழர்கள் இந்த உலகத்திலே களம் செலுத்தினார்கள், கப்பல் செலுத்தினார்கள் என்பதற்கு மிகப்பெரிய சான்று என்ன தெரியுமா? இன்றைக்கு மேற்கத்திய நாடுகளில் இருக்கிற எல்லா மொழிகளுக்கும் கப்பலுக்கு இருக்கிற எல்லா சொல்லும் தமிழ் சொல்லா இருக்கும். கப்பல் இருக்கிற அனைத்து சொல்லும் தமிழ் சொல்லா இருக்கும். எடுத்துக்காட்டுக்கு நாவால், நாவாய், நேவல், நேவி என்று இருக்கிறது. களம் என்ற தூய தமிழ் சொல் கப்பலுக்கு களம் செலுத்தினான், களம் கேலியோ என்று இருக்கிறது. கப்பல் என்ற சொல் ஜெர்மன் மொழியில் ஸ்காப்பா, லத்தீன் மொழியில் ஸ்காப்பா, ஜெர்மன் மொழியில் ஸ்கீப்பா, ஷீப்பா, ஷீப் என்று மருவி இருக்கிறது. இதை நான் சொல்லல, வரலாற்றாளர்கள் ஆய்வு செய்து சொல்கிறார்கள். எனவே களம் செலுத்தியவர் கப்பல் என்பதற்கு மிகப்பெரிய சான்று. 1000 ஆண்டுகளுக்கு முன்னால், 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் ராசேந்திர சோழன் அந்த காலகட்டத்திலே இங்கு வந்திருக்கிறான் என்றால் கப்பல் தான் வந்திருப்பான், வானத்துல பறந்தா வந்திருப்பான், கடல நீதி வந்தானா, பெரும் பெரும் படைகளை செலுத்தி வந்து வருகிற பொழுது களம் செலுத்தி வந்திருக்கிறானா? அந்த களத்தை அவன் கண்டுபிடித்திருக்கிறான், உருவாக்கி இருக்கிறான், கட்டுமானம் செய்திருக்கிறான். எனவே அந்த அறிவு அவனுக்கு இருந்திருக்கிறது. இல்லாமல் எப்படி வந்திருக்க முடியும்? அப்படிப்பட்ட ஒரு அறிவியல் ஆற்றல் வாய்ந்த மக்கள் தமிழ் மக்கள். வந்தவன் கடலத்தை நோக்கி வரும், கடலத்தை நோக்கி வருகிற பொழுது காலம் சொல்கிறார்கள், எதற்காக ராசேந்திர சோழன் இந்த பகுதிக்கு வருதல் வேண்டும், கணாரத்திற்கு எதற்காக வருதல் வேண்டும்? 2-3 காரணங்களை சொல்கிறார்கள். ஒன்றாவது காரணம், கடற்கொள்ளையர்களை அடக்க வேண்டுவதற்காக. இரண்டாவது காரணம், உட்பொதிந்திருக்கிற காரணம். அந்த நேரத்திலேயும் சீன ஆதிக்கம் இருந்தது, இன்னைக்கு இருக்கிறது போல. எனவே இந்த வட்டாரத்தில் தமிழருடைய ஆதிக்கம் கிறித்தவத்திற்கு முந்தியும் இருந்தது என்பதற்கு இன்னொரு எடுத்துக்காட்டு சான்றை நான் சொல்லுகிறேன். இப்படி வந்த ராசேந்திர சோழன் அந்த சீன ஆதிக்கத்தையும் வரவிடக்கூடாது, கடல் கொள்ளையரையும் அடக்குதல் வேண்டும். அடுத்து தமக்கு வேண்டிய கருவிகளை செய்து கொள்ளுதல் வேண்டும். காழகத்து ஆக்கமும், ஈழத்து உணவும், காழகத்து ஆக்கமும் என்று ஒரு பாடல் வரி இருக்கிறது, பட்டினப்பாளையம் என்று நினைக்கின்றேன். காழகத்து ஆக்கம்ன்றான். ஆக்கம்னா என்ன? பொருள் உருவாக்கம். எங்க வந்து அவன் பொருள்களை உருவாக்கி கொண்டு போயிருக்கிறான்? காழகத்தில் கொண்டு வந்து உருவாக்கி போயிருக்கிறான். என்ன பொருளை உருவாக்கி கொண்டு போயிருக்கிறான்? காழகன்னா என்ன பொருள்? முதலே சொன்னா, காழகன்னா என்ன பொருள் நான் சொல்லுவேன் சொன்னேன். காழகன்னா தமிழ்ல காள் என்ற சொல். தமிழ்ல திருச்சிருநாருக்கு தெரியும், தமிழ்ல காள் என்றால் கருப்பு என்று பொருள். காள்னா தமிழ் என்ன பொருள்? கருப்பு. கால் கருப்பு, கருப்பு என்ற பொருள் தான், வறட்சி என்ற பொருள் தான் கால் காளி என்று வந்தது. பாலை நிலை, நிலத்தெய்வம், காளி கொற்றவை, கருப்பு என்ற பொருள். காள்னா கருப்பு. ஏன்பா இந்த இந்த நிலத்துக்கு கருப்பு, காழகம் என்ற கருப்பு பொருளை வைக்கணும்? அதுக்கு ஒரு காலம் இருக்கு இல்லையா? காழகத்திற்கு கருப்பு என்ற பொருளை ஏன் காழகம்னு வைக்கணும்? வேற ஊருக்கு வச்சுக்கலாம் இல்லையா? என்ன காரணம்னா மாணவர்களும் தெரிந்து கொள்ள வேண்டும். இரும்புக்கு ஆங்கிலத்தில் என்ன பெயர்? இரும்புக்கு ஆங்கிலத்தில் என்ன பெயர்? அயன். ஐ ஓ ஐ ஆர் ஓ என். ஆனா அந்த சொல்லுடைய எழுத்தின் அடிப்படையில் நீங்க உச்சரிப்பதா இருந்தா அயன் வரக்கூடாது. வரலாமா? ஒய் இருக்காங்க, கிடையவே கிடையாது. ஐ ஆர் ஓ என் தான், ஐ ஆர் ஓ என் தான். எப்படி உச்சரிக்கணும் உள்ளபடியே நேரா? நீங்க மலாய் மொழி முறைப்படி உச்சரிங்க. என்னையா? இரோன். அதுதான் உண்மையான உச்சரிப்பு, இரோன். தமிழ்ல இருள், இருள் என்றால் இருட்டு, கருப்பு. இருண்மை நிறத்தில் இருந்ததுனால தான் இருண் என்ற பொருள்ல இரும்பு என்று இரும்புக்கு பேர் வச்சான். இரும்புக்கு இரும்புன்னு பேர் வந்ததுக்காக என்ன? இரும்பு கருப்பு. அந்த சொல் அப்படியே
அங்கே போகிறது இருண் என்ற பொருளை இரான், பிறகு ஆங்கிலத்துக்கு ஆயன் என்று வந்தது. காலகத்தில் என்ன அவன் தொழில் நடந்திருக்கு தெரியுங்களா? அங்கு இரும்பு உலைகள் தான் நிறைந்திருந்திருக்கின்றன. காலகத்தில் இருக்கிற ஓவராலம்மா, இதுதான் உண்மை. நான் சொல்றது பொய்னா, நீங்க போய் இப்ப போயிட்டு பூஜாங் பள்ளத்தாக்குல அங்க அகழ்வாராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறாங்க, நீங்க போய் பார்த்துட்டு சொல்லுங்க. இப்ப போய் அகழ்வாராய்ச்சி செஞ்சுட்டு இருக்காங்க, அங்க என்ன கண்டுபிடிச்சிருக்கான்னு போய் பாருங்க. நாங்க எல்லாம் பதிவாக்கி வைத்திருக்கிறோம். தோண்ட 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 என்ன அவனுக்கு கிடைக்கிறதா? எல்லாமே இரும்பு உலைகளாக இருக்கின்றன. உலைகள் இரும்பு உருக்குகின்ற இடம் அங்க இருக்கு. அதை பார்த்துட்டு மனாய்க்காரன் என்ன எழுதுறான்? அவன் அவனுடைய வரலாறா காட்டி என்று நாங்க தான் இதை செய்தனா எழுதிட்டு இருக்கிறான். தமிழன் காலகன் அதனால தான் பேர் வச்சான். இரும்பு கருப்பு என்ற கருமை என்ற பொருள்ல பேர் வச்சான். கரிய நிலம் என்ற பொருள்ல இரும்பு கிடைத்தது. அந்த இடத்துல தோண்டி எடுத்தாங்க. அந்த மலை அருகு வரைக்கும் ஆறு ஓடி இருக்கு, நீர் வந்திருக்கு என்பதற்கு சான்று இருக்கு. வரலாற்று தரங்கள் ஆய்வு செய்தவர்கள் குறிப்பிட்டார்கள். இது ஒரு பெரிய சான்று. மாணவர்களே, பெரியோர்களே, சான்றோர்களே, தமிழர்கள் இந்த தென்கிழக்காசிய வட்டாரத்திற்கு வந்த காலகட்டம் கிறிஸ்தவத்திற்கு முந்தி என்றே குறிப்பிட்டேன். மூராயங்கார் என்கிற பேரறிஞர் எழுதிய ஒரு நூல் தமிழ் வரலாறு. அந்த நூலிலே ஒரு ஒரு செய்தியை பதிவாக்கி வைத்திருக்கிறார். என்ன செய்தி தெரியுமா? அவர் சொல்கிறார், பண்டைய நாளைய மன்னர்கள் கடல் கடந்து பல ஊர்களுக்கு சென்று சென்று வந்ததின் அடையாளமாக தங்களுடைய கால்களை அந்த நில வந்ததின் அடையாளமாக பாறைகளில் பொறிப்பார்கள். பொறிச்சிட்டு வருவான், பாறையில பொறிச்சிட்டு வந்துட்டு போனது எடை வரலாற்றால் தெரிந்து கொள்ள வேண்டியதற்காக வந்ததை நினைவாக செய்வான். பாறையிலையும் பொறுப்பான், தூண்களையும் எழுப்புவான், கற்றூண்கள் எழுப்புவான். அது எங்க எழுப்புவானா? கடற்கரையில் எழுப்புவான். கடற்கரையே கடற்கரை எழுப்புகின்றான். அவன் கடல் கடந்தான் வந்திருக்கிறான். ஆனால் கடல் அலை அலம்பி 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 செல்ல வேண்டுமா? அப்படி ஒரு பாண்டிய மன்னன் கடல் கடந்து சென்று ஒரு ஊர்ல போயிட்டு தன் கால்களை பதித்து பொறித்து கடல் அலை அலம்பி அலம்பி செல்லும்படியாக செய்தான். அதனால அந்த மன்னனுக்கு என்ன பேர் வைத்தாங்கன்னா, ஆழி வடிம்பு அலம்ப நின்ற பாண்டியன். ஆழி வடிம்பு அலம்ப நின்ற பாண்டியன். ஆழினா என்ன? ஆழமிகுந்த கடல். ஆழமிகுந்த கடலுக்கு ஆழி. வடிம்புனா என்ன? வடிம்பு என்பது தரையை தட்டி மீண்டும் வடிவது. அதனால அலைக்கு பெயர் வடிம்பு. ஆழி வடிம்பு அலம்ப அலம்பி அலம்பி சென்றதுனால ஆழி வடிம்பு அலம்ப நின்ற பாண்டியன் அந்த மன்னனுக்கு பெயர். அந்த ஆழி வடிம்பு அலம்ப நின்ற பாண்டியன் ஒரு ஊருக்கு சென்று தன் காலடியை பொறித்தான். அந்த ஊர் வேறு எங்கும் அல்ல, அதுதான் இந்தோனேஷிய தீவு கூட்டம். இந்தோனேஷியாவில் சுமத்ரா பகுதியில் அவன் காலடி பொறித்து வைத்திருக்கிறான்னு அவனுடைய முன்னோர்கள் மாறன் ஸ்ரீமாறன் என்று காலத்தை அந்த ஸ்ரீமாரனுடைய முன்னோன் அவன் பதிவாக்கிறான். கல்வெட்டில் செதுக்கி வச்சிருக்கிறான். இந்த கல்வெட்டில் செதுக்கி வைத்த செய்தியை இவர் அப்படியே பதிவாக்கி எங்கே பதிப்பிக்கிறார்னா, அவருடைய நூலில் பதிப்பிக்கிறார். இந்த கல்வெட்டு எழுத்துக்களை எங்கே? இந்தோனேஷிய தீவு கூட்டங்களில். அதனால இந்தோனேசியால நீங்க போய் பாத்தீங்கன்னா பெரும்பாலான ஊர் பெயர்கள் தமிழ் பெயரா இருக்கும். நான் ஒன்னும் கதை கதை ஒண்ணு விடல. இந்தோனேசியாவில சுமத்ரா என்று இருக்கிறது. சுமத்ரா, இந்த சுமத்ரா தீவுக்கு பழைய பேர் என்ன தெரியுங்களா? லாமுரி தேசம். லாமுரி தேசம். சூனா நல்ல, மதுரானா மதுரை, நன்மதுரை. சுமத்ரா தீவுக்கு அடுத்து ஜாவான ஒரு தீவு இருக்கு. இந்த ஜாவாவுக்கு பழைய பேர் என்ன தெரியுங்களா? மணிமேகலை. அதுக்கு என்ன பேர் கூப்பிடுறாங்க? சாவகம். ஆனா நம்முடைய சங்க இலக்கியத்தில் என்ன பேர் தெரியுமா? நெல்லினூர். சாலியூர் என்று பெயர். சாலியூர் நெல்லினூர்னு பேர். ஏன் நெல்லினூர்னு பேரு? அங்க போய் நெல் வயல் விளைச்சலுக்கு, நெல் விளைச்சலுக்கு மிக பொருத்தமான இடமா இருந்திருக்கிறது. நெல் விளைச்சல் செய்திருக்கிறார்கள், அரிசி எடுத்திருக்கிறார்கள், அங்கிருந்து கொண்டு வந்து தமிழகத்துக்கெல்லாம் பரப்பி இருக்கிறான். அங்கேயும் விளைச்சல் செய்தான், இங்கேயும் விளைச்சல் செய்கிறான். அதனால் அந்த ஊருக்கு பேர் நெல்லினூர், அந்த ஊருக்கு பேர் சாலியூர், சாலியூர் சாவகம் என்றாயிற்று. இது வரலாற்றில் பதிவாக்கி வைத்திருக்கிறார்கள். சாவகம் என்பது தமிழரிட்ட பெயர். இந்த சாவகத்திற்கு பக்கத்தில் ஒரு ஊர் இருக்கிறது. அந்த ஊருக்கு வந்து இன்னைக்கும் அதுக்கு பேர் வைக்கிறோம். இன்றைக்கு அந்த தீவுக்கு ஒரு பேர், ஒரு தீவு. அந்த தீவுக்கு பேரு புலாவ் மதுரா. புலாவ் மதுரான்னு பேரு. அந்த புலாவ் மதுரால இருந்து இங்க நிறைய பேர் வந்திருக்கிறாங்க, இந்தோனேஷியக்காரர்கள். அதனால நம்ம என்னன்னு சொல்றோம், அவங்கள மதுராக்காரங்கன்னு இந்தோனேஷியாக்காரங்களாம் அழைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. மதுராக்காரர்கள், அவங்ககிட்ட மட்டும் விளையாடாதீங்க.
அவன் வெட்டி போட்டுருவான், ஆளை முடிச்சிருவான்வாங்க. இந்த மதுராகாரன் நிறைய பேர் கருப்பாக தான் இருப்பானான். நான் இணையதளத்தில் இதெல்லாம் எடுத்து ஆய்வு செய்கிற பொழுது அவர்களை பற்றி கூறினார்கள், இந்த மதுராக்காரர்கள் அவர்கள் பேசுகிற மொழிக்கு பெயர் பாசா கெரிஞ்சி. பாசா கெரிஞ்சி, அது என்னப்பா பாசா கெரிஞ்சி என்று மேலும் அவர்கள் குரலை எடுத்து ஆய்வு செய்து அவன் எழுதியிருக்கிறான். பாசா கிரிஞ்சி எல்லாம் பாசா ஏண்டி துத்தூர்கான் ஒலை ஒரா ஒரா புக்கி என்று எழுதுகிறான். என்ன பொருள் என்னையா பாசா கிரிஞ்சி என்ன விளக்கம் எழுதியிருக்கிறான், அதாவது கிரிஞ்சி மலைவாழ் மக்களால் பேசப்படுகிற ஒரு மொழி என்று எழுதி வைத்திருக்கிறான். எழுதி வச்சிருக்க மலைவாழ் மக்களால் பேசப்படுகிற ஒரு மொழி சொல்லிட்டு சொல்றான். கிரிஞ்சி இனி அடவ ரசால் நரிப்பாட குறிஞ்சி என்று எழுதி வச்சிருக்கிறான். போய் தேடு இணையதளத்தில் பாருங்க, நிறைய பதிவுகள் இருக்கின்றன. எனவே மதுரை தீவு என்பது வெளிப்படையாக தெரிகிறது. மதுரா என்ற சொல் அந்த பாண்டிய மண்ணில் இருக்கிற கூடல் மாநகர மதுரை, அதன் நினைவாக இடப்பட்ட பெயர். தமிழர்கள் இன்னொரு ஊருக்கு போனா அந்த ஊருக்கு தங்களுடைய நினைவாக தாங்கள் வாழ்ந்த ஒரு ஊரினுடைய பெயரை வைப்பாங்க. வெள்ளக்காரன் வச்சிருக்கான், நம்மளும் வச்சிருக்கலாம். எனவே அது தமிழ் பெயர் என்பது வெளிப்படையாக தெரிகின்ற ஒரு உண்மை. அது மட்டுமல்ல, தொல்காப்பியத்தில் காணப்பட்ட சில சொற்கள், கந்தளி என்ற சொல், கந்தளி என்ற சொல் இன்றைக்கு குந்தாளி என்று விளங்குகிறது. குந்தாளா, இந்த தலைப்பிலேயே ஒரு அறிஞர் ஒரு நூல் எழுதியிருக்கான், ஸ்ரீ விஜயா. ஸ்ரீ விஜயா என்ற தலைப்பில் அன்பு கூர்ந்து பெரியவர்களும் சரி மாணவர்களும் சரி, நீங்க போய் இந்த நூலை தேடுங்க. எங்க போய் தேடுங்கன்னா கூகுள் புக்ல போய் பாருங்க. கூகுள் புத்தகத்துல ஸ்ரீ விஜயா என்ற ஒரு நூல் இருக்கிறது. அதில் பார்த்தீங்கன்னா அதில் குறிப்பான சில பதிவுகளை போட்டிருப்பான். அந்த நூலை எழுதியவருடைய பேராசிரியன் பெயர் டாக்டர் ஸ்லாமெட் முல்ஜானா. டாக்டர் ஸ்லாமெட் முல்ஜானா, இந்த டாக்டர் ஸ்லாமெட் முல்ஜானா என்ன சொல்கிறார் என்றால், அவருடைய நூலில் நாங்கள் அப்படியே என்னுடைய கைபேசிலேயே அப்படியே எடுத்து வச்சிருக்கவங்களாம் காட்டணும், சான்று காட்டணுங்கிறதுக்காக. அவன் சொல்கிறான், நீங்கள் பாருங்க 77வது பக்கம் ஸ்ரீ விஜயா என்ற நூலில் ஸ்லாமெட் முல்ஜானா என்கிற அந்த வரலாற்றாசிரியர் எழுதுகிறான். 77வது பக்கத்தில் புருனை மருப்பாக்கான் டயரா பண்ணுடுக்கான் கவும் புண்டத்தான் டாரி இந்தியா சலாத்தான். காருங்க, நாமாஞ்சா போன் பராசால் டாரி இந்தியா சலாத்தான். நாமான்யா எந்த நாமா? புருனை. நாமாஞ்சா போன் பராசால் டாரி இந்தியா சலாத்தான். ஜாக்கினி நாமா சுங்கை டி தஞ்சாவூர். நாமா சுங்கை அவன் தஞ்சாவூர் ட்ரமாங்கோர் எழுதுறான். தஞ்சாவூர் எழுத தெரியல, எழுதிட்டு எழுதுறான். சுங்கை து பர்ணாமா பொருணை. சுங்கை து பர்ணாமா பொருணை. இது எழுதுறது யாரு? நானா எழுதுனேன்? நம்ம தமிழர்கள் யார் எழுதினாங்களா? பாமான எழுதினாரா? ஏன்னா தமிழனுக்கு தமிழன் எழுதினாங்க. ஆமாம், உங்கள் பேர் நீங்களே எல்லாம் கண்டுபிடிச்சிங்கன்னு சொல்லி நீங்களே பெருமை பாராட்டி கொள்வீங்கன்னு சொல்லுவாங்க. இதை எழுதது நாம எழுதலை, இந்தோனேஷிய வரலாற்றாசிரியன். அவன் பேரு ஸ்லாமெட், டாக்டர் ஸ்லாமெட் முல்ஜானா. எந்த நூலில்? ஸ்ரீ விஜயா என்ற நூலில் எழுதுறான். புருணை என்ற அந்த நாட்டுக்குரிய பெயர், புருணை மட்டுமல்ல போர்னியோ என்ற ஒட்டுமொத்தமான அந்த தீவுக்குரிய பெயரும் கூட பொருணை என்ற அந்த பெயரிலிருந்து வந்தது என்று எழுதுகிறான். பதிவாயிருக்கு, இன்னைக்கு போய் சொல்ல முடியுமா? டேய் டேய், புருணை சுல்தான்ட்ட போயிட்டு உன் ஊருக்கு நான் தாண்டா பேர் வச்சேன், எங்கள் பாட்டை முப்பாடு தானா பேர் வச்சாங்க, இந்த ஊரில் நாங்கள் தானே நாகரிகத்தை உருவாக்கினோம், நீ இந்தளவு பெரிய பணக்காரனாக இருக்கிறது காரணமே நாங்கள் தாண்டா, நீ போயிட்டு எங்களுக்கு இடம் கொடுத்தான்னு சொல்ல முடியுமா? அந்த அளவுக்கு 12,000 தீவு கூட்டங்களை, இது மட்டுமல்ல இந்த ஊர் பெயர்கள், இந்தோனேஷிய தீவு கூட்டங்கள், நிக்கோபார் தீவை சொல்லிட்டேன், சிங்கப்பூர் ஆழி வடிம்பலம்ப நின்ற பாண்டியன் சொன்ன இல்லைங்களா? ஆழி வடிம்பலம்ப நின்ற பாண்டியன் காலடி பொறித்தான்னு சொல்ற இல்லைங்களா? இந்த காலடி பொறிக்கின்ற செய்திய நம்முடைய மிக முகாமையான இரண்டு முகாமையான நூல்களில் நம் ஆட்கள், நம்முடைய பேரறிவர்கள் பதிவாக்கி வைத்திருக்கிறார்கள். ஒரு நூல் திருக்குறள், இன்னொரு நூல் சிலப்பதிகாரம். திருக்குறள்னா வரலாற்று செய்தியா? திருக்குறளை காலடி பொறிக்கிறத பத்தி பதிவு இருக்கா?
திருக்குறள் வாழ்க்கை நெறியை பத்தி பேசுகிற நூல் தானே, அதுல எங்க வரலாற்று செய்தி இருக்க போகிறது? ரெண்டு குறள் எடுத்து சொல்லலாம். உள் வீழ்ந்த கண்ணும் பழங்குடி பண்பில் தலைப்பிரிதல் என்று, வீழ்ச்சி பெற்றாலும் கூட பழங்குடி அதனுடைய பண்பில் இருந்து மாறாதுன்றான். இரண்டாவது குறள், நேரடியாக நான் சொன்ன செய்திக்கு செய்தியை உணர்த்துகின்ற குறள், மடியிலா மன்னவன் எய்தும் அடியளந்தான் தாயதெல்லாம் ஒருங்கு. இது திருக்குறள். மடியிலா மன்னவன் எய்தும் அடியளந்தான் தாயதெல்லாம் ஒருங்கு. அது எந்த அதிகாரத்தில் வருகிறது? திருக்குறள் பாக்குறீங்களா, படிக்கிறீங்களா, தொட்டு பார்த்திருக்கீங்களா? காந்தி கேட்ட மாதிரி பெரிய இலக்கிய மாநாட்டில் காந்தி கேட்டாராம், இலக்கிய ஆசிரியர்கள திருக்குறள் நீங்கள்லாம் எழுத்தாளர்களா, நீங்கள்லாம் இலக்கியவாதிகளா என்று கேட்டுட்டு, எழுத்தாளர்கள் இலக்கியவாதிகள் என்பது உண்மையானால் நம் நாட்டிலே திருக்குறள் என்ற ஒரு அரிய நூல் இருக்கிறது, அதை தொட்டு பார்த்திருக்கலான்னு கேட்டாராம், படித்து பார்த்திருக்கலான்னு கேட்டாராம். இல்லை என்றால் உங்களை எழுத்தாளர்கள் என்று வேண்டுமான சொல்லிக் கொள்ளுங்கள், ஆனால் இலக்கியவாதிகள் என்று சொல்லிக் கொள்ளாதீர்கள் என்று சொன்னார் காந்தி திருக்குறளுக்காக. எனவே திருக்குறளில் இருக்கிற பாடல் மடியின்மை என்ற அதிகாரத்தில் இருக்கும். மடியெல்லாம் மன்னவன் எய்தும் அடியளந்தான் தாய்தெல்லாம் ஒருங்கு. அடியளந்தான் என்ற சொல்லாட்சி சொற்றொடர், அடியளந்தான் என்ன, அதுல என்ன விளக்கம் எழுதி வச்சிருப்பாங்க தெரியுமா? அடியளந்தான் என்பதற்கு நம்ம மாவழி மன்னன் கதை எழுதி வச்சிருப்பாங்க. மகாவிஷ்ணு கேட்டாராம், மூன்றாவது அடி எங்க வைக்கிறதுன்னு, இவர் தலையை கொடுத்தாரா, அவர் தலையில் ஓங்கி ஒரு அடி வச்சு மண்ணோடு மண்ணா அழுத்திய கதை. திருச்செல்லார் கூட அவருடைய உரையில பல இடங்கள்ல இந்த நம்முடைய மக்கள் மலையாள மக்களை பார்த்து சொன்னார், விழிச்சார், நீங்களும் உங்களையும் சேர்த்துத்தான் அறக்கான்னு சொன்னா, மாவழி மன்னன் யாரு இல்லையா? எனவே ஓங்கி மண்ணோடு மண்ணா அழுத்திட்டான். அந்த அடியை அந்த குரலுக்கு விளக்கம் சொல்வார்கள். மாவடியும் அவன் அடியளந்து வைத்த அந்த அடியும் அடியலாம் மன்னன் சோம்பேறி, சோம்பல்தனம் இல்லாத மன்னன் எய்துவான். யாருக்கு சோம்பல்தனம் இருக்கிறதோ இருக்கிறதையும் இழப்பான். யாருக்கு சோம்பல்தனம் மற்ற நிலையிலே ஊக்கத்தோடு உழைக்கிறானோ அவன் இல்லாதையும் பெற்றுக்கொள்வான், சோம்பலின்மை. எனவே இவர் சொல்கிறார், மடியெல்லாம் மன்னவன் எய்தும் சோம்பல் இல்லாத மன்னவன் எய்துவான், அடியளந்தான் தாய்தெல்லாம் உணங்க. அது என்ன அடியளந்தான்? இதை பற்றி நான் ஆய்வு செய்கிற பொழுது சிலப்பதிகாரம் எனக்கு உதவி செய்தது. இளங்கோவடிகள் ஒரு பாடலை மிக அருமையாக குறிப்பிடுகின்றார். உங்களுக்கு எல்லாம் பொறுமை இருந்தா நான் கொஞ்ச நேரத்தில் முடிச்சிடுறேன், என்னை மன்னிக்கணும். இது மிகப்பெரிய செய்திகள், வரலாற்று செய்திகள், உங்களுக்கு சொல்ல வேண்டிய செய்திகள். இதை விட்டுட்டா உங்களை யாரையும் பார்க்க முடியாது, உங்களுக்கு பதிவாக்கவும் முடியாது. நீங்களும் பல நூல்களை தேடி தேடி உட்கார்ந்து உட்கார்ந்து ஆராய்ந்து ஆராய்ந்து கால நேரம் கடித்து நீங்க செலவழிக்க வேண்டும். ஆனா அதற்கு நேரமும் கிடையாது, காலமும் இல்லை. ஆனா நானும் அவர் போன்றலாம் அதுக்காகவே நாங்கள் ஒவ்வொரு நாளும் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். நான் கற்றதை நான் அறிந்ததை உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்றேன். பொறுப்பாளர்களும் நான் மிக விரைவில் முடித்துக் கொள்கின்றேன். அதிகமான நேரத்தை நான் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. இது மிக அரிதான செய்தி. ஏன்னா இதை பற்றி நான் அறிந்த அளவீட்டில் நான் வந்து ஒரு தற்பெருமையாக தச்சருக்காக சொல்லவில்லை. இந்த ஆய்வை இந்த ஆய்வினை என்னை கேட்டால் நான் தான் செய்திருக்கிறேன். இனி நான் எந்த நூல்லையும் நான் அதை பார்க்கல. இந்த தொடர்புகளை நான் பல நூல்களை பார்த்துட்டேன். இந்த திருக்குறள் அடியளந்தான் என்ற கருத்துக்கு அடிகளந்தான் யாருன்னு ஆய்வு செய்து இதை தொடர்புபடுத்தி சிலப்பதிகாரத்தையும் ஆய்வு செய்து நான் வெளியிட்டேன். சிலப்பதிகார மாநாட்டில் இதற்கான ஆய்வு கட்டுரை நான் ஒன்று வெளியிட்டேன். சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள் பாடல், அடியில் தன்னளவு அரசனுக்கு உணர்த்தி, அடியில் தன்னளவு அரசனுக்கு உணர்த்தி வடிவேல் எறிந்த வன்பகை பொறாது, பக்ருளி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரிக்கோடும் கொடுங்கடல் கொள்ள, வடதிசை கங்கையும் இமயமும் கொண்டு தென்திசை ஆண்ட தென்னவன் வாழி. அதான் அந்த பாட்டு. அதுல மிகப்பெரிய செய்தி குமரிகண்டம் கடலுக்குள் மூழ்கிய செய்தி அவன் சொல்றான். அதுல அந்த செய்தி அது மிகப்பெரிய ஒரு வரலாற்று செய்தி. குமரிகண்ட நாகரிகத்தை பற்றிய செய்தி அது வேறு. அதுக்கு மேலுள்ள வரியை மத்திய சொல்றேன். இது யாரும் பார்க்க மாட்டாங்க, இது யாருக்கும் தெரியாது, தெரியும் ஆனா அது பெருசா எடுத்துக்கொள்ள மாட்டாங்க. ஆனா அதுல மிகப்பெரிய செய்தி அதுல இருக்கிறது. என்ன? அடியில் தன்னளவு அரசர் குணத்தி. அந்த கால மன்னர்கள் என்ன செய்வார்கள்? தங்களுடைய ஆற்றலை, தங்களுடைய வலிமையை, தாங்கள் சென்று வந்ததின் அடையாளமாக, தாங்கள் பறந்துபட்ட நிலத்தில் கடந்து அங்கு தன்னுடைய ஆளுமை செலுத்தியதன் அடையாளமாக தன்னுடைய காலடியை மண்ணில் பொறிப்பான். இந்த செய்தி அங்கு இருக்கிறது. தன்னுடைய அடியில் தன்ன அளவு அரசர்க்கு உணர்த்தி எல்லா மன்னருக்கும் பலருக்கும் தெரிவிப்பான். அது ஒரு விழாவாகவும் கொண்டிருக்கிறான், முன்னீர் விழவும் எடுத்திருக்கிறான். கடல் கடந்து வந்து மீண்டும் தாயகத்துக்கு திரும்புகிற பொழுது பெரிய விழாவா எடுப்பான், முன்னீர் விழவு. மூன்று கடல் சந்திப்பில் வந்து எடுத்ததாக அது விழவு, முன்னீர் விழவு. அந்த சுறாமின் எலும்பு கூடுகளை கொண்டு நட்டு விழா எடுத்திருக்கிறான், கடல் தெய்வத்தை கொண்டாடி இருக்கிறான். அப்படி காலடி பொறித்த அந்த செய்தி
தன்னுடைய ஆற்றலை பிறருக்கு உணர்த்திய செய்தி. அதனோடும் திருக்கோளையும் ஒப்பிட்டு பாருங்க. அடியளங்கான் தாய் இதெல்லாம் ஒருங்கு. சோம்பல் இல்லாத மன்னவன் இழந்த அனைத்தையும் மீண்டும் பெறுவான். எந்த இழந்த அனைத்தையும் அடியளந்தான் தாய் இதெல்லாம் ஒருனா இந்த வரலாற்று செய்தியோட அது பொருந்தும். எனவே அப்படி வந்த நாடு வரலாற்றில் குறிப்பிடப்படுவது இந்தோனேஷிய தீவு கூட்டங்கள். போர்னியோ பத்தி சொன்ன புருணை என்ற சொல் பொருணை என்ற தமிழ் சொல்லிருந்து போனது. அதே போல இந்தோனேஷிய தீவு கூட்டங்களையும் சொன்ன பல ஊர் பெயர்கள் தமிழ் பெயராக இருக்கின்றன. மதுரை தீவு, சாவகத்தீவு. நான் ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழகத்துக்கு சென்றிருந்தேன். அப்படி தமிழகத்துக்கு சென்றிருந்த பொழுது நான் நூல்களில் படித்த ஒரு செய்தியை நேரடியாக கண்டறிய வேண்டும் என்று தமிழ்மண் பதிப்பக உரிமையாளர் ஐயா அருந்தமிழ் நெஞ்சர், வரலாற்றில் பதிப்பக துறையில மிகப்பெரிய வரலாற்று பெருமையை சேர்த்தவர் இளவலகனாருடைய துணையோடு, குடவாயில் பாலசுப்ரமணியம் என்கின்ற வரலாற்று அறிஞருடைய துணையோடு தஞ்சை பெருவுடையார் கோயிலை சென்று பார்க்கணும். தற்காரை அழைத்துக் கொண்டு போய் பார்த்தாதான் அதனுடைய சில வரலாற்று உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அடிப்படை முடியும் என்று சொல்லி அவரை அழைத்துக் கொண்டு அவருடைய ஒரு வினா வைத்தேன். ஐயா, தஞ்சை பெருவுடையார் கோயில் ராஜராஜ சோழன் காலத்தில் கட்டப்பெற்றது. அவருடைய மன்னன் கடால படையெடுப்பு செய்தான். கட்டாயமாக கடால படையெடுப்பு செய்த வரலாற்று குறிப்பு இந்த தஞ்சை பெருவுடையார் கோயில்ல கட்டாயமாக பதித்திருப்பான். பதிப்பித்த வரலாறு பதித்திருக்கிறான். ஏதோ ஒரு செப்பேட்டில் பதித்திருக்கான் என்பது மட்டும் தெரிகிறது. ஆனால் தஞ்சை பெருவுடையார் கோயில்ல கல்வெட்டுகள்ல பல இடங்கள்ல கல்வெட்டு செய்திகள் உள்ளன. பொறித்திருப்பான் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அப்படி இருப்பது உண்மை என்றால் அன்பு குருந்து எனக்கு அந்த இடத்துக்கு என்னை அழைச்சிட்டு போங்க என்ன. அவர் உடனே ஏன் இல்லை இருக்கிறது வாருங்கள் அழைத்து செல்கிறேன் சொல்லி அந்த தஞ்சை பெருவுடையார் கோயில்ல இப்படி உயர்ந்து இருக்கிற கோபுரம், கீழே அடித்தளம், உறுதியான அடித்தளம், அதுல பாறைகள்ல ஏறி அந்த அடித்தளத்துக்கு மேல 2-3 அடுக்குகள் ஏறி உள்ளே போன ஒரு ஓரத்துல ஒதுக்குப்புறத்துல ஒரு பாடல் கல் அப்படியே கண்ணுக்கு தெரியாம வளைவளைவா வளைவளைவா எழுதப்பட்டிருக்கிறது. அந்த பாடல் என்ன பாடல் உங்களுக்கு நான் அதை இப்பொழுது படித்து காட்டுகிறேன். அங்கு செதுக்க பெற்ற அங்கு அந்த கல்வெட்டாக பதிக்கப்பட்ட பாடல் தான் இது. வான் இயைந்த மன்னிக்க வேணும் இன்னொரு பாடல். அந்த பாடலில் சொல்லப்பட்ட செய்தி என்னன்னு சொன்னா, இந்த தென்கிழக்கு ஆசிய வட்டாரம் முழுமையிலுமே அவன் வந்த பொழுது அவன் எந்தெந்த ஊர்களை பார்த்தான் அந்த ஊர் பெயர்களை அந்த பாடல்ல சொல்லியிருக்கான். நான் சொல்றேன் எந்தெந்த ஊர்னு நீங்க ஒப்பிட்டு பார்த்து கண்டுபிடிங்க. நீங்க கண்டுபிடிங்க, இது உங்களுக்கு ஒரு பணி. அலைகடல் நடுவுள் பலகலம் செலுத்தி சங்கிராமத்தோம விசியோத்துங்க வர்மன் பொறுகடல் கும்ப கரியொடு மகப்படும் துரிமையில் பிறக்கிய பெருநிதி பிறக்கமும் ஆர்த்தவ நகநகர் போர்த்தொழில் வாசலில் விசாரித்ததோர் அணமும் மொய்த்தொழில் புனைமணி புதவமும் கனமணி கதவமும் கனமணி கதவம் பல மணிகள் பொறிக்கப்பட்ட கதவம் அந்த அவருடைய கோட்டை கொத்தளங்கள் இருந்தது. நிறை சிறி விஜயமும் துறைநீர் பண்ணையும் வன்மலை வன்மலையூர் எயில் தொன்மலையூரும் ஆழ்கடல் சூழ் மாயிறு டிங்கமும் களங்கள் வல்வினை லங்கா சோகமும் காப்புறு நிறைபுணல் மாப்பப் பாலமும் காவலம் புரிசை மேவிலிம்பகமும் மேவிலிம்பகம் விளைப்பந்தூரிடை வலைப்பந்தூரும் தலைத்த கோர்புகள் தலைத்த கோளும் தீதமர் வல்வினை மாதமர் லிங்கமும் கலாமுதிர் கடுந்திரல் லாமுரி தேசமும் தேனக்க வார்புழில் மானக்க வாரமும் தொடுகடல் காலம் கடுமுரட் கடாரமும் மாப்பொருள் தண்டால் கொண்ட. இதுதான் அந்த பாட்டு. இத அந்த தஞ்சை பெருவுடையார் கோயில செதுக்கப்பட்ட கல்வெட்டு. நீங்களும் போனீங்கன்னா நம்ம ஆளுங்க ரொம்ப பேர் போறாங்க. எதுக்கு போறாங்க? திருப்பதிக்கு மொட்டடிக்க போறாங்க, பழனிக்கு மொட்டடிக்க போறாங்க, இல்லைன்னா கருப்பாடு அணிஞ்சுக்கிட்டு ஐயப்பனுக்கு ஐயப்பா ஐயப்பான்னு போறாங்க. இப்படிதான் போயிட்டு இருக்கானு. யாரும் போயிட்டு இந்த வரலாற்று குறிப்புகளை தேடணும், ஆய்வு செய்யணும், ஆதித்த நல்லூரை பார்க்கணும், இந்த பக்கம் ஒரு புதுவை பக்கத்துல ஒரு ஊர் இருக்குல்லீங்களே இதை போய் பார்க்கணும், காவிரி படைகளில் கண்டெடுக்கப்பட்ட வரலாற்றை பார்க்கணும், காவிரி கல்லணையை போய் பார்க்கணும்,
இதெல்லாம் யார் எடுக்கிறான்? தமிழருக்கு இந்த ஆர்வம் எங்கே இருக்கிறது? மாணவர்கள் நீங்கள் போய் தமிழ்நாட்டுக்கு போகிற ஒரு சூழல் தான் வரலாற்றை இந்த வரலாறுகளை பாடுங்க. இதில் என்ன ஊர்களை சொல்கிறான்? சில ஊர்கள் உங்களுக்கு நான் சுட்டி காட்டினேன். அதில் மாதர்மலிங்கம் என்ற ஒரு ஊர், இந்த மாதர்மலிங்கம் அப்படியே மாறி மாறி தர்மலிங்கா, மாதர்மலிங்கா, தர்மலிங்கா, தமிழிங்கா, தமிழிங்கா, தமிழிங் என்று மாறிடுச்சு. இன்னைக்கு தமிழிங், இன்னைக்கு ஒரு ஆற்றுக்கு பேர் சுங்கை தமிழிங். சுங்கை தமிழி எங்க இருக்கு? பகாங்ல குவாந்தான் கிட்ட இருக்கு சுங்கை தமிழி. தமிழிங்கா என்ற சொல்லிலிருந்து வந்தது. அவன் இந்த ஊர்ல வந்தது லங்கா சோகா. எதை சொல்றான்? லங்காவி பகுதியை ஒட்டி அந்த பகுதி லங்கா சோகா. கடாரம் உங்களுக்கு தெளிவாக தெரிகிறது. வலைப்பந்தூர் அந்த சம்பா நிலப்பகுதி எங்க? இந்தோனேஷியா, கம்போடியா. அங்க பாத்தீங்கன்னா அங்கோர வட்டம் இருக்கும். அது வாட்டுனா வட்டம், மிகப்பெரிய வட்டமா இருக்கும். பெரிய தொழில்நுட்பத்தில் கட்டப்பட்ட மிகப்பெரிய அது கோயில். என்ன கோயில்? திருமால் கோயிலா சிவன் கோயிலா? சிவன் கோயில். திருமால் கோயில் பிற காட்ட பெற்றது. இரண்டாம் உலக போர்ல அந்த அந்த தளத்துல குண்டு போட, அதாவது வானத்துல வட்டம் அடிச்சு வச்சிருக்கானுங்க. பொதுவாக உலக போர்ல ஒரு நீதி நியாயத்தை அறத்தை வச்சிருக்கானுங்க. இந்த வரலாற்று இடங்கள் மீது குண்டு மழை பொழியக்கூடாது, பாதுகாக்கணும். பார்த்தா அங்கே ஒரு வரலாற்று பதிவு இருக்கிறது, வரலாற்று இடம் இருக்கிறது, உடனே அறிவிக்கிறான். பார்த்தா அது இந்தியாவுக்கு தொடர்புடையதாக இருக்கிறது, இந்திய அரசாங்கத்துக்கு அறிவிக்கிறான். ஐநா அறிவிக்கிறது. அறிவித்த பிறகு இதை பாதுகாக்கணும், உங்களோடு தொடர்புடையதாக இருக்கிறது, இதை நீங்கள் இதற்கான ஆய்வுகளை செய்யுங்கள்னு அறிவிக்கிறான். அதன் பிறகு அது பாதுகாக்கப்பட்டது. அங்கோர் வட்டம், கம்போடியா, அப்புறம் அந்த பக்கம் லாவோஸ். லாவோஸுக்கு பழைய பெயர், வரைபடத்தில் என்ன போட்டிருக்கானா, மிக பழைய பெயர் சூலியா நியாகாரா. மிக பழம்பெயர் லாவோஸுக்கு சூலியா நியாகாரா. எனவே சூலியா நியாகாரா தாய்லாந்து. சியாம், சியம், சியம்னா சிவப்புன்னு பொருள், சிங்கம்னு பொருள், செய்யமா கீர்த்தி என்று இந்த பாண்டிய மன்னனுக்கு ஒரு பெயர் இந்த பொருளில் வந்ததாக நம்முடைய வரலாற்றாசிரியர் ஒரு குறிப்பிடுகிறார். இந்த வட்டாரங்கள். அடுத்து மியான்மார். இந்த மியான்மாரை பார்த்தீங்கன்னா இந்த மியான்மாருக்கு பர்மான்னு ஒரு காலத்தில் பேர். அதற்கு இந்த வரலாற்றில் நம்முடைய இந்த சோலாஸ் என்ற நூலில் வரலாற்றாசிரியர்கள் குறிப்பிட்ட செய்தியை நீலகண்ட சாஸ்திரி குறிப்பிடுகிறார். ஒரு காலத்தில் அந்த பகுதியை ஆட்சி செய்தவர்கள் நம்முடைய உறவு பெயரை சொல்கிற பொழுது அண்ணன்மார்கள், மாமன்மார்கள் சொல்லுவோம். மார்கள், மார்கள்னு ஒட்டு, அண்ணன்மார்கள், மாமன்மார்கள், அக்காமார்கள் சொல்லுவோம். அதுபோல் அந்த இடத்தை ஆட்சி செய்தவர்கள் மாறன்மார்கள். மாறன்மார் தேசம் என்பதனுடைய உண்மையான பெயர் அந்த மாறன்மார் தேசம். மாறன்மார், 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 மாறன்மார் அப்படியே வந்து வந்து மியான்மார் என்று மாறியிருக்கிறது. மாறன்மார், மியான்மார் என்று மாறியிருக்கிறது. இதை சொன்னவர் யாருன்னா 1800 ஆண்டுகளுக்கு முற்பட்ட பழந்தமிழகன் ஒரு நூல் ஒருத்தர் எழுதினார். ஆங்கிலத்தில் எழுதப்பட்ட நூல் அது, கனகசபை என்கின்ற ஒரு வரலாற்று ஆசிரியர் அந்த நூலில் பதிவாக்கப்பட்ட ஒரு செய்தி. எனவே பெரியவர்களே, பர்மா தமிழருடைய நாடு, இந்தோசீனா தமிழர் ஆண்ட நாடு, லாவோஸ் தமிழர் ஆண்ட நாடு, தாய்லாந்து தமிழர் ஆண்ட நாடு. அதனால இந்த கையெடுத்து கும்பிடுற வழக்கம் இந்த வட்டாரத்தில் ஒட்டுமொத்தமாக அத்தனை மக்களுக்கும் இருக்கும். இன்னைக்கு வேணா மலாய்காரம் விட்டு இருக்கலாம், ஆனால் இன்னும் விடலை. கையெடுத்து வணங்குவான் அரசருக்கு, கும்பிடும் வழக்கம் நம்முடைய வணக்கம். இந்த மலாய் மொழியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பல சொற்கள் தமிழ் சொற்களாக இருப்பதை நாம் பார்க்கலாம். கடை இன்னைக்கு என்னவா மாறிடுச்சு? கிடாய். கழுதை இன்னைக்கு என்னவா மாறிச்சு? கிழ்தாய் போச்சா. குளம் என்னவா மாறிச்சு? கொலாம் அப்படின்னு மாறிடுச்சு. தத்தி தத்தி நடத்தல் என்ன சொல்றான்? இவர் தத்தே அப்படின்றான். மாந்தன் மனிதன் என்னவா மாறிச்சு? மனுஷியா. அரசன் அரசன், அரையன் அரையன், ராயன் ராயன், ராயலு ராயலு, ராயல் எங்க ஆங்கிலத்தில் ராயல், ராயல் ஃபேமிலி, அரசர் பரம்பரை. அரசன் தான் அப்படி மாறி போச்சு. அரசன் அரசன், ராச்சன் ராச்சன், ராஜன் ராஜன், ராஜா. மா மகா மகா. திரு உச்சரிக்கணும், திரு அப்படியே மாறினாயிருச்சு. திருதான் நம்ம சொல், திருமுருகன் சொன்னோம். திரு 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 சிரி ஸ்ரீ திருமுருகன் சொன்னான். அறுபடை வீடு கொண்ட திருமுருகா, திருமுருகாற்று படைதனிலே வருமுருகா முருகா. திருமுருகாற்று, திருமுருகாற்று படை. திருமுருகன் சொன்னா, திருமுருகன் சொன்னா கொழுப்பு.
எப்படிப்பா வந்துச்சு சிரி? இங்க நல்லா தண்ணி அடிச்சுட்டு மது அடிச்சுட்டு மயங்கி போய் சொல்ல முடியாத வந்த கோளாறு இது. எந்த ஆரிய மயக்கம், ஆரிய மது, சமஸ்கிருத மது, சமஸ்கிருத போதை, சான்ஸ்கிரைசேஷன், தமிழாக இருந்ததெல்லாம் அப்படியே மாத்தனா, தமிழாக இருந்ததெல்லாம் அப்படியே மாத்தனா, பேரை மாத்தனா. உங்க பேர்ல நான் எனக்கு 100 விழுக்காடு சொல்லுவேன். இந்த வந்திருக்கிற பிள்ளைங்கள்ல 90 விழுக்காடு பிள்ளைங்க பேர் ஒரு பேர் கூட தமிழ் பேரா இருக்காரு. இன்றைய தலைமுறைக்கு என்னவா இருக்கும்? அனுஷ்யா, ஆஷ்கா, பூஷ்கா, மூஷிகா, மகிஷா, அனுஷ்கன், திரிஷா, குஷா, குஷா, இஷு, குஷு, குஷு. தமிழா இது? சன்ஸ்கிரைசேஷன். இன்னைக்கு சமஸ்கிருதமா எதுன்னு கூட தெரியாம இந்த மண்ணுங்க எவனோ சொல்றான்னு பேர் வைக்குதுங்க குழந்தைகளுக்கு. யாரு பேர் கொடுக்கறது? முத நான் நேற்று பேசிய பேச்சுல ஒரு அம்மையார் பேசினா, தமிழ்நாட்டுல வந்து பேர் வைக்கிறலாம் தலையிடப்படாது, அப்பா அம்மா தானே பேர் வைக்கணும். ஆனா அப்பா அம்மா தான் பேர் வைக்கணும், சரி நான் ஒப்புக்கொள்றேன். ஆனா நீ அப்பா அம்மா நீ வந்து நீயா பேர் வைக்கிற? எவனோ தமிழ் தெரியாத ஒரு முண்டத்துக்கிட்ட போய் பேர் கட்டு வர? தமிழ் படிச்சவனா, தமிழ் ஆராய்ச்சி செய்தவனா, தமிழ் இலக்கணம் கற்றவனா, அவனுக்கு தெரியுமா தமிழ் தமிழ் மொழியில சொல்லுக்கு இந்த இந்த எழுத்துக்கெல்லாம் வரக்கூடாதுன்னு அறிவானா? ஹா, ஸ்ரீ, லா, லு, டு, டாடா, டிடி, டு, டு, டேடி எழுதலாம். டுல கொடுத்தா என்னமா பேர் வைப்பீங்க? துரியான்னு வைக்கணும், டுபாங்கூர்னு வைக்கணும், துமில் கொடுக்கலாமா? அதான் தமிழ் அறிந்தவன்ட்ட போய் கேட்கணும், தமிழ் பற்றாதன்ட்டு கேட்கணும், தமிழ் உள்ளவான்ட்டு கேட்கணும், அப்பதான் தமிழ் நிற்கும். அப்ப சிறீன்னு கொடுத்தா எப்படி தமிழ் பேரா இருக்கும்? தமிழ திருச்சி பேசினது, உளறி பேசுற சொல்ல, அது திருமாரியம்மன் சொல்லணும். ஸ்ரீ மாரி மாரியம்மன் தமிழ் சொல்ல, அதனால ஸ்ரீ மலாயக்காரன் அந்த அப்படி எடுத்துக்கிட்டான். திரு அப்படி மருவி போய் சான்ஸ்கிரைசேஷன் வந்து அங்கேயும் தாக்கம் ஏற்பட்டது. அதனால அவன் என்ன பண்றான்? தமிழாக இருப்பதெல்லாம் எப்படி பாக்குறான்? சமஸ்கிருதமா பாக்குறான். அவன் மனத்துல என்ன பதிவாக்கி இருக்கிறது? இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர்கள் இந்த மண் மொழியிலையும் பண்பாட்டிலையும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி தமிழர்களாக இருந்தாலும், ஆனா அவன் மண்டலையும் அவனுக்கு சொல்லப்பட்ட செய்திகள் என்ன? எல்லாம் வடநாட்டுக்காரன், இந்த பிராமணர்கள், இந்த சமஸ்கிருதம், சான்ஸ்கிரைசேஷன், எனவே சான்ஸ்கிரேதா. இந்த புருணை என்ற சொல்ல பொருணை என்ற சொல்ல சான்ஸ்கிரேதான்னு எழுதுறான். இந்த பொருளை எப்படி சமஸ்கிருதமாக நான் கேட்கிறேன்? இப்படி மாற்றி மறுவி வைத்திருக்கான். நாம முனையில நாம சொல்லல, எத்தனையோ சொற்கள் தமிழ் சொற்கள் நாட்டில். மலையூர் மலாய்க்காரனுக்கு மலாய்க்காரன் பேரிச்சுவதை நம்ம தான், இது தெரியுமா? இந்த நாடு மலையும் மலை சூழ்ந்த நாடு, மலையும் மலை சார்ந்த நாடு என்பதெல்லாம் இந்த நாட்டுக்கு, இந்த ஊருக்கு என்ன பேர் வைக்கிறான்? மலையூர்னு பேர் வைக்கிறான். பாட்டு இருக்கு, தொன்மலையூர் மண்மலையூர்னு, ஜம்பி அதுக்கு மலையூர்னு பேரு. மலையூர் மலையகம், மலைநாடு, மலையகத்தில் வாழ்கிற மக்கள் மலையர், மலையர் பிறகு மருவி மலாயர்னு மாறியது. ஒன்றா இரண்டா எத்தனையோ சொற்கள் தமிழ் சொற்கள் இந்த மொழியில கலந்திருக்கின்றன. திருமணம் புரிகின்ற பொழுது இந்தோனேஷியக்காரனாக இருந்தாலும் சரி, தாய்லாந்துக்காரனாக இருந்தாலும் சரி, அல்லது நம்முடைய இந்த நாட்டு மலாய்க்காரனாக இருந்தாலும் சரி, மலாயில திருமணத்தை என்னன்னு சொல்றான் தெரியுமா? மலாய் மொழியில சொல்லுங்கம்மா, திருமணத்தை என்னன்னு சொல்லுவாங்க? கவேன். ஆனா இஸ்லாமிய தாக்கம் வந்த போது அக்கா நீக்கான்னு சொல்றாங்க. ஆனா அதுக்கு முன்னால உறுதிமொழி எடுப்பாங்களா? என்னன்னு சொல்லுவாங்க அதுக்கு? உறுதிமொழி என்ன சொல்லுவாங்க? மீனாங். ம மீனாங் என்ற சொல்ல நீங்க பொருளை ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. ம மீனாங் பிரிச்சா ம பீனாங். பீனாங்னா என்னது? பாக்கு. உண்மையில என்ன நடந்தது? பாக்கு வெற்றிலை மாற்றுதல், பாக்கு வெற்றிலை மாற்றுதல். அதுதான் அந்த பண்பாட்டு தாக்கம், நம்முடைய பண்பாட்டு தாக்கம், தமிழருடைய பண்பாட்டு தாக்கம். எனவே மாணவ கண்மணிகளே, பெரியவர்களே, சான்றோர்களே, இந்த தென்கிழக்காசிய வட்டாரம் முழுமையிலுமே தமிழருடைய ஆளுமை மிகப்பெரிய ஆற்றலாய் ஒரு காலத்தில் பறந்திருந்தது, பரவி இருந்தது, ஆளும் இருந்தது. ஆனால் ஆண்ட இனம், ஆண்ட பரம்பரை மீண்டும் ஒரு முறை ஆள நினைப்பதில் என்ன குறைன்ற மாதிரி ஆண்ட இனம் பெருமை குற்ற இனம் இன்றைக்கு எல்லாமும் இழந்து ஒண்ணுமே இல்லாத நிலைக்கு ஆகி, மதிக்கத்தக்க அந்த மதிக்கத்தக்க பண்பாடும் போய், நாமே நம்ம மொழியும் நம்ம இனத்தையும் மதிக்காத நிலை போய், நாமே இன்னைக்கு தமிழ் படிச்சா ஐயோ லோக்கல் தாய் பிள்ளைகிட்ட பேசும்போது டோன்ட் கால் மீ அம்மா, ஹவு மெனி டைம் ஐ டோல்ட் டு யூ, ஹவு மெனி டைம் ஐ டோல்ட் டு யூ, கால் மீ மம்மி இல்லனா மம்ஸ், டேடி இல்லனா டேட்ஸ் இல்லையா, கிராண்ட்பா, கிராண்ட்மா,
பிள்ளைங்க நீங்க பள்ளிக்கூடத்தில் எப்படி பேசுறீங்க? பள்ளிக்கூடத்தில் பேசும்போது நான் நேற்று கூட சொன்னேன், எங்க செகு கிரிஜா ரூமா கொடுக்குறாங்க, நாங்க சிப்பாட்டா சியா பண்ணிட்டு அந்தார் பண்ணிட்டோம். சிரிக்கிறாங்கன்னா அவதான், அதான் அதனாலதான் சிரிக்கிறாங்க. உண்மை அதுதான். எவ்வளவு நேரம்லாம் துங்கு பண்றது? ஏலாம் லாமட்டா வந்துட்டீங்க. உண்மையா இல்லையா? 6 வருஷம் தமிழ் படிச்சது எதுக்கு? இப்படி ஏமாந்து போறதுக்கா? உங்களெல்லாம் நம்பிதானே நாங்க இருக்கிறோம். நீங்க தான் தமிழை காக்க வேண்டும். தமிழை காக்கக்கூடிய வருங்கால மறவர்கள் உண்மையா இல்லையா? காப்பீங்களா காக்க மாட்டீங்களா? இந்த மண்ணை நிலைநிறுத்துங்க, நிறுத்த மாட்டீங்களா? நிலைநிறுத்தணும். எங்களுடைய தலைமுறையாக, எங்களுடைய பிறந்தடையாக, எங்களுடைய சரவடியாக, எங்களுடைய வாரிசுகளாக நீங்க உருவாகணும். எனவே மாணவர்களே, தமிழை படிங்க, திருக்குறளை படிங்க. தெரியலையா? எங்களுடைய தொடர்பு வைத்துட்டு எங்கிட்ட கேளுங்க. எப்படி கொடுக்குறோம் பிறகு வந்து பாருங்க. சிங்கப்பூர் சன்னீல உத்தமன், அவரு வரலாற்று தெரிந்த வரலாறு தான். அவன் வந்து பார்த்தானா, அங்க உடனே ஒரு சிங்கம் வந்துச்சான். சிங்கம் வந்ததுமே இந்த ஊருக்கு அதுக்கு முன்னால துமாசிக்னு பேரு. சிங்கம் வந்துச்சான், சிங்கம் வந்ததுமே இது சிங்கப்புரம் அப்படின்னு பேர் வைக்கலாம். அவன் தான் பேர் வச்சானா உத்தம. நம்முடைய இரண வீரப்பனா சொல்கிறார், உத்தம சன்னீல உத்தமன் என்பவன் உத்தம சோழன் அவனுடைய உண்மையான பெயர் என்கிறார். இந்த புத்தகத்துல இந்த ராசேந்திரனுடைய சோழனை பற்றிய குறிப்புகள் சொல்லுகிற பொழுது, இந்த தென்கலகாசிய வட்டாரத்தில் ஒரு மிகப்பெரிய நிறுவனம் ஒன்று இருந்தது, வணிக நிறுவனம். அந்த வணிக நிறுவனத்திற்கு பேர் அஞ்சு வண்ணம். பேரு அஞ்சு வண்ணம், இன்னொரு பேர் மணி கிராமம்னு பேரு. இன்னொரு பேர் என்ன தெரியுங்களா? 500 அஞ்சு வண்ணம். இந்த நூல் எழுதியிருக்கிறாங்க. எங்க இருந்திருக்கு? இந்தோனேஷியாவில் இருந்திருக்கிறது, மலையாவில் இருந்திருக்கிறது. இந்த தென்காசியா கிழக்காசிய வட்டாரம் முழுதும் இந்த 500 வணிக நிறுவனம் இருந்திருக்கு. வணிக நிறுவனம் என்ன தெரியுங்களா? ஒட்டுமொத்தமா ஏற்றுமதி இறக்குமதிகளை இந்த வட்டாரம் முழுமையே ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்திருந்த ஒரு நிறுவனம். அந்த நிறுவனத்துக்கு 500 அப்படியே தமிழ்ல பேர் வைக்கிறான், அஞ்சு வண்ணம் சொல்லி. இந்த நூலை அன்பு கூர்ந்து வாங்கி படிங்க, பல செய்திகள் பல உண்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். சரியா? எந்த காலகட்டம்? இந்த ராசேந்திர சோழனுடைய காலகட்டம். எனவே எதிர்காலத்தில் இந்த நாட்டெல்லாம் பிடிக்கிற அளவுக்கு நம்ம பெரிய ஆற்றலும் வல்லமையும் கிடையாது. ஆனா அறிவால் நாம் வல்லமை பெற்றவர்களா மாறணும். தமிழையும் தமிழ் இனத்தையும் காக்கக்கூடிய வல்லமை பெற்றவர்களா மாறணும். நம்முடைய அடையாளங்களை காக்கக்கூடிய உணர்வாளர்களா நாம மாறணும். நம்முடைய உள்ளம் தமிழ் உள்ளமா இருக்கணும். நம்முடைய அறிவு தமிழ் அறிவா இருக்கணும். நம்முடைய வாழ்க்கை தமிழ் வாழ்க்கையா இருக்கணும் இல்லைங்களா? அப்போதான், அப்பொழுதுதான் நீங்களாக இருந்தாலும் சரி, உங்கள் தலைமுறையா இருந்தாலும் சரி, எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்ற ஒரு நடைமுறை வாழ்க்கை ஒன்று உருவாகும். அப்பொழுதுதான் தமிழ் நிலைப்பான், இங்கு மட்டுமல்ல உலகெங்கும் நிலைப்பான் என்று கூறிக்கொண்டு, பெரியவர்களை சார்ந்தவர்களே, நான் மிக நீண்ட நேரம் எடுத்து விட்டேன். என்னுடைய இந்த பேச்சு என்பது உங்களுக்கு சலிப்பை தட்டியிருந்தால் உங்களுக்கு பொறுத்தல்லுமாறு நான் கேட்டுக்கொள்கின்றேன். இது ஒரு பயனுடையதாக இருக்குமாயின், உங்கள் உள்ளத்தில் ஏதாவது ஒரு நற்செய்தியை, ஒரு விழிப்புணர்ச்சியை இது ஏற்படுத்திருக்குமாயின், அதுவே நான் வந்த, நாங்கள் வந்த, நானும் என்னுடைய ஆரோக்கிய தோழர் திருச்சிருளாரும் வந்த நோக்கத்தின் வெற்றி என்று கருதுகிறேன். எங்களை உருவாக்கியவர் எங்கள் பேராசான். நாங்களும் மாணவராக இருந்தா வந்தோம், ஆனா உங்களை போல பள்ளிக்கூடத்துல சொல்லி கொடுத்த ஆசிரியர் எங்களுக்கு இந்த விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தல. எங்களுக்கு விழிப்புணர்ச்சி எடுத்தவர் ஒரு தோட்ட பாட்டாளி, ஒரு தோட்ட பாட்டாளி மரம் சீவி கொண்டிருந்தவர் இல்லைங்களா? அவர் தான் எங்களுக்கு விழிப்புணர்ச்சி எடுத்திருந்தார். அவர் தான் பாவலர் ஆப்பு திருமாலனார். அந்த பெருமாளன் தான் எங்க கண்ணை திறந்தவர். உன் மொழி இது, உன் இன இது, உன் பண்பாடு இது, உன் நாகரிகம் இது, இதை பேணி வாழ் என்று உணர்த்தியவர். எனவே உங்கள் அனைவருக்கும் இந்த வேளையிலே எங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்து மிக்காக என்னுடைய அன்பு உடன்பிறப்புகள், என்றென்றும் என் நெஞ்சத்தில் நீங்காத இடம்பெற்ற அன்பு தம்பி இளந்தமிழ் அவர்களுக்கும், ஐயா அருண் அவர்களுக்கும், எங்களுடைய தம்பி உடையான் படைக்கஞ்சான்னு சொல்லுவாங்க, மிகப்பெரிய சக்தியாக ஆற்றலாக அவர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கும் பொறுமையோடு இருந்து கேட்ட உங்களுக்கும் மனங்கணிந்த நன்றியை கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். யார் யாரோ ரிஷிகள் முனிவர்கள் கிரகங்களோடு நேராக பேசினார்கள். சனி பகவானோடு நின்று இந்த ரிஷி பிருகு ரிஷி பேசினார். என்னையா கதை விடுற?